ஸ்ரீவே முருகனுக்கு அருகரா ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக வந்தே குரு பரம்பரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம குருவே சர்வலோகானாம் விசிஷே பகவதீனாம் விஜய சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மணமூர்த்தே நம. ஆச்சாரிய ஆதிசங்கருடைய விவேக சூடாமணியினுடைய 496வது ஸ்லோகம். இது ரெண்டு பார்க்கலாம்னு நினச்சோம், ஆனால் ஒன்றே விசாரம் கொஞ்சம் இருந்ததுனால இதை விட்டுட்டோம். அதாவது சில விஷயங்களில் பேசுகிறதுக்கு இருக்காது, அதனால் கடந்து போகிறோம். சில விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்கும், பழைய விஷயமாக இருந்தாலும் அந்த மந்திர வார்த்தைகள் வேலை செய்யும், அதனால் அதை விசாரம் பண்ணுறோம். சரி, இதில் என்ன சொல்கிறாரு, மைய அகண்ட சுகாம்பதோ பகுதா விஸ்வபகி வீச்சய உற்பத்தியந்தே விளியந்தே மாயா மாருத விப்ரமாத். மைய கட அகண்ட சுகாம்பதோ பகுதா விஸ்வவீச்சக உற்பத்தியந்தே விளியந்தே மாயா மாருத விப்ரமாத். இப்போ பிரம்மத்தினுடைய அனுபவத்தை ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுனனுக்கு சொன்ன மாதிரி, சிவபரம்பொருள் ராமருக்கு சொன்ன மாதிரி, இங்கே ஒரு சிஷ்யன் குருக்கிட்ட சொல்கிறான், நான் தான் எல்லாம் அப்படின்றான். ஆச்சரியமாக இருக்குது. காரணம், ஞானம், எதிர்த்து பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, எல்லாம் அவனுக்குள்ளே ஒடுங்கி நிற்குது. அதனால் அந்த நிலையை அவன் தொடர்ந்து பிரகடனம் பண்ணிக்கிட்டே வரான். இவர் கேட்டுக்கிட்டே வர்றாரு. சுக அகண்ட சுக அம்பதோ பரந்த சுக அம்பதோ சுகமான அம்பதோ பெருங்கடல் நான். இப்போ நான் யார், பெருங்கடல், இன்பக்கடல், அமிர்தக்கடல். இப்போ என்னை சேர்ந்தவன் நானும் சுகமாக இருக்கேன், என்னை சேர்ந்தவங்களும் சுகமாக இருப்பாங்க. இதில் யார் யார் அருந்துறாங்களோ அவங்களும் சுகமாக இருப்பாங்க. பெரிய கடல் நான் இப்போது. அப்படி இருக்கும்போது மைய என்னிடத்தில் பகுதா பலவிதமான விஸ்வ இந்த உலகம் என்னும் சம்சாரம் இருக்க, பீச்சைய பலவிதமான சம்சாரங்கிற பிராரப்த கர்மாக்கள் அலைகளாக பீச்சைய எங்கிட்ட வீசுது. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுது எனக்கு. என்ன காரணம், மாயா மாருத்தம். மாயை என்ன பண்ணுதுன்னா, ஒரு காற்று எடுத்து உற்பத்தி எடுத்து ஊதி விடுது. இப்போ நான் அன்றைக்கே சொன்னேன், ஒரு வீட்டில் ஒரு அமைதியை பங்கம் பண்ணணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபோன் ராங் காலாக கூட இருக்கும் சில நேரத்தில். அது என்ன பண்ணும், பெரிய குழப்பத்தை ஒன்று பண்ணி சண்டை பண்ணு. இதுங்களுக்கு தான் அறிவு ஏற்கனவே கிடையாது. எந்த அறிவுனா மெய் அறிவு கிடையாது. இது அதை சந்தேகப்படும், அது இது சந்தேகப்படும். ஒன்று மட்டும் நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க, இந்த உபதேசமாக எடுத்துங்க. இந்த ஆன்மீக வழியில் இறைவனை தேடி போகும்போது சுவாமியை பற்றி அணுவளவு கூட சந்தேகப்படக்கூடாது எங்கேயுமே. இது வரும், அப்பப்போ வரும். இந்த வார்த்தையை நான் இன்றைக்கே அதை சொல்லிடுறேன். அப்பப்போ சந்தேகம் சுவாமி மேலேயே வரும். நம்ம போகிறது கரெக்டாக போகிறோமா, சுவாமி நம்மளை காப்பாற்றிடுவாரா, நமக்கு சித்தி கிடைக்குமா, ஞானம் கிடைக்குமா, இப்படி எல்லாம் எது இந்த சந்தேகம் அணுவளவு கூட இருக்கக்கூடாது. முதல் பாயிண்ட்டு, எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் சித்தி கைக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், நீங்கள் சந்தேகம்தான் மானுட நிலைக்கு, மானுட நிலைக்கு கீழே இழுக்கிறது, பல குடியை கெடுக்கிறத சந்தேகம்தான். இந்த பயமும் சந்தேகமும் ஒரு பிரதர்ஸ், இந்த காமமும் குரோதமும் ஒரு பிரதர்ஸ். அதனால் அணு அளவு கூட சந்தேகமே படக்கூடாது. நம்மளுடைய நம்பிக்கை பிளைண்டாக இருக்கணும் குருவினிடத்துலையும் இறைவனிடத்துலையும், சந்தேகமே படக்கூடாது. லலிதா சாஸ்திரநாமம் சொல்லுது, உங்கள் தாயை வணங்குற பழக்கம் உங்களுக்கு இருக்காது. தாயை வணங்குற பழக்கம் அதுன்னா சாட்சாத் பராசக்தியை வணங்குற பழக்கம் அது. அப்படின்னு ஒரு ஒரு தாயை 100 முறை நீ வணங்கி பூஜை பண்ணுற லெவலுக்கு நீ சிந்திக்கிற அப்படின்னு சொன்னால்
நூறு முறை நீ தாயை வணங்கி சிந்திச்சு பூஜை பண்ணுறது ஒரு சத்குரு ஒரு முறை வணங்குறதுக்கு சமம். அப்படி லலிதா சகஸ்ரநாமம் வியாக்கியானம் எழுதுகிறவர் சொல்கிறார், தாய்க்கும் குருவுக்கும் கம்பேரிசன் போடுறார். நூறு தாய் ஒரு ஒரு தாய்க்கு நூறு முறை பூஜை, அது இவருக்கு ஒன்று. எப்படி மாதிரி மனிதனுடைய 100% இன்பம், தேவர்களுக்கு 1% இன்பம். அது அது மாதிரி மகத்துவம். சத்குரு அந்த நிலையில் உயர்ந்து நிற்கிறாங்க, எங்கேயுமே சந்தேகப்படக்கூடாது. அது சாட்சாத் இறைவனை. இப்போ இப்போ உங்களுக்கு முன்னைக்கும் குருவோடைய வேல்யூ இப்போக்கும் நிறைய வித்தியாசம் வந்திருக்குமே. ஒவ்வொரு இடத்துலையும் இன்ச்சு பைஞ்சாக சொல்கிறாங்களே, ஒவ்வொரு சாஸ்திரமும் சொல்லுதே. சிவத்துக்கு வந்து சிவம் வந்து ராமருக்கு சொல்லுது, போ குருவை பிடிங்குது. நான் சொல்கிறது சுருக்கம்தான். என்னை போன்றவர்களை இருக்காங்க குருவா குரு அப்படின்னு சொல்லுது. கடைசியில் உச்சத்துக்கு போகும்போது வேதாந்தம் பேச ஆரம்பிக்கும் போது சொல்லுது. அதே மாதிரி கிருஷ்ணன் சொல்கிறார், என்னை போன்ற என்னை விட என்னை அறிந்த ஞானிகளை, ஞானிகளுக்கு அவ்வளவு என்ன, பிரம்மஞானம் பெற்றவர்கள் ஞானிகள் வேறு என்ன. அதனால் எது வரைக்கும் சந்தேகமே இருக்கக்கூடாது, அதுதான் முதல் பாயிண்ட். சந்தேகமே அணுவளவு கூட இருக்கக்கூடாது. எது வரைக்கும் சந்தேகம் இருக்கோ அது வரைக்கும் சித்தி கைக்கூடாது. அதுதான் நம்மளை கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும். சந்தேகப்பட அதிபாதளத்துக்கு போகிறதான். சந்தேக ஆத்மா நஷ்யத்திங்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன். யாரும் செய்வனா தானாகவே தன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்குது, தானாகவே தன்னுடைய தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறது. உங்களுடைய அறிவெல்லாம் அங்கே காட்டாதீங்க, வேற எங்கேயாவது காட்டுங்க. உலகத்தில் லௌகிகத்தில் பிஸ்னஸில் அதில் இதில் எல்லாத்துலேயும் காட்டலாம். குருக்கிட்டேயோ குரு சுவாமிக்கிட்டேயோ சந்தேகம் இருக்கவே கூடாது. முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல வருது. அது வீச்சையை இப்போ என்னது, மாயா மாறுத்தம். மாயா என்ன பண்ணுன்னா இடையில விகாரத்தை ஏற்படுத்துது. விப்ரமாத் ஊது விடுது. இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு வீட்டில் பங்கத்தை ஒரு அமைதியை குலைக்கிறதுக்கு இதாவது சந்தேகப்படும், அது இது சந்தேகம். ஒரு மிஸ்டு காலோ ஒரு ராங் காலோ சம்மந்தம் இல்லாத ஒன்று அதை வச்சுக்கிட்டு சிந்தனை பண்ணிக்கிட்டு கேட்கவும் கேட்காதுங்க, சொல்லவும் சொல்கிறதுக்கு இல்லை. கேட்டால் தானே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் யார் என்னன்னு. அது என்ன அதுன்னு கேட்டால் அப்படியே அந்த இதையே வீட்டையே நெகட்டிவ் வைப்ரேஷன் உருவாக்கி விடும். இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இது எல்லாருக்கும் நடக்குது தெரியும். இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உருவாக்குறதுக்கு தான் அந்த கால் வந்திருக்குங்கிற அறிவு வந்து ரெண்டு பேருக்கும் வரணும். இங்கே என்ன நடக்குது, ஏன்னா இந்த கிரகங்கள் சில நேரத்தில் வேலை செய்யும், பிரம்மாண்டமாக அற்புதமாக செய்யும். ஏன்னா அது ஒரு பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை நம்மெல்லாம் ஒரு ரோல். அப்போ இந்த கிரகம் என்ன பண்ணுதுங்கிறத நாம் வாட்ச் பண்ணோம்னா, உங்கள் வீட்டில் உள்ள கேரக்டர்ஸ் யாக எத்தனை கேரக்டர்ஸ் அந்த இதில் ரோல் பண்ணுது, என்னென்ன ரோல் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியும். நீங்கள் இந்த இதை பிரத்யட்சமாக நான் இப்போ சொல்கிற அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா, நீங்கள் இந்த படத்தில் கூட, கர்ணா படத்தில் கூட, கர்ணா படமோ இல்லை விஷ்ணு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அவர் பேசுகிறப்பெல்லாம் இவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்குள்ளே என்ன நினைக்கிறாரு, அவர் இங்கே இதில் என்ன ரோல் பண்ண போகிறாரு, நாம் என்ன அதுக்கு பதில் சொல்லணுங்கிறதெல்லாம் அப்படியே அதுதான் பிரம்மஞானம். தெரியுமா அது மாதிரி அவர் சிந்திப்பார் தெரியுமா, நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படியே சொல்லுவார்ல. அது என்னென்னா, இந்த ரோல் இதை பண்ண போகுது, அந்த ரோல் இதை பண்ண போகுது, இந்த ரோல் இதை பண்ணுது, இவர் கொண்டு தான் மொத்த ரோல் என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரியும். ஏன்னா இவர் தான் டைரக்டர், இவருக்கு அந்த ஞானம் தெரியும். இந்த ரோலுடைய யார் யார் என்ன ரோல் பண்ண அவங்களுக்கு தெரியாது. நம்மளை சுவாமி இப்படி இயக்குறாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஞானிகளுக்கு அந்த அறிவு இருக்கும். ஃபோன் வந்துச்சா, வந்தால் வந்துட்டு போட்டுன்னு வேலையை பார்த்துட்டு இருப்பான். இவங்க குழப்பம் பண்ணால் குழம்பிட்டு போட்டுன்னு வேலையை பார்ப்பான். அது கேட்கும்போது நம்ம பதில் சொல்லிக்கலான்னு புரியுதா சொல்கிறது. எந்த நெகட்டிவ்ஸ் இல்லாமல் போயிடும். இதுதான் அங்கே இருக்கிற பாயிண்ட். இதுதான் பிரம்மஞானம்ங்கிறது. இதுக்கு ஒரு அறிவு இருக்குது. இதுக்கு இந்த 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 நவகிரகங்கள் செய்யக்கூடிய பிளானை நம்மளுடைய பேரறிவு உடைக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது. நீ என்ன வேணுமோ பண்ணிட்டு போ. என்கிட்ட ஃபைத் இருக்குன்னு நான் பேசும்போது பேச வேண்டிய நேரத்தில் பேசிக்கிறேன்னு போயிட்டே இருக்கேன். நீங்கள் எதையும் சரி பண்ணணும்னு நினச்சதா பண்ணினீங்கன்னு வச்சுங்க, இன்னும் சிக்கலை கொண்டு அதிகமாக பண்ணி விட்ருவோம். அது அதுதான் காத்துட்டுருக்கு. நம்ம இது பண்ணால் அவன் அது பண்ணுவான், இது பண்ணால் அவன் அது பண்ணுவான். ஒரு அரை மணி நேரத்தில் ஒருத்தனை பிரைம் வாஷ் பண்ணி கொலையை பண்ண வச்சிடலாமே, திருட வச்சிடலாம். நல்லது பண்ண வைக்க முடியாது, கெட்டதெல்லாம் பண்ண வச்சிடலாம் அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில். நல்லது பண்ண வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சொல்கிறது உண்மை தானே?
அதனால் சந்தேகப்படக்கூடாது, கடவுளை வந்து சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா இதுவரைக்கும் நாம் கடந்து வந்து போயிருக்கிற பாதை அத்தனையுமே நமக்கு தெரியாத பாதை, ஆனால் எல்லாமே மிரக்கலான உண்மையை கொடுக்குது, செஞ்சு பார்த்தா செயலில் வெற்றி கொடுக்குது. அப்போ எப்படி நம்ம சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்குது? இந்த நான் சந்தேகங்கிறதையே சிந்திக்கிறது கிடையாது. எப்படி போகிறேன், பிளைண்டாக தானே போகிறேன். 1000 பேர் இப்போ சாப்பாடு வந்து 1000 பேருக்கு பண்ணுங்கன்னா, 1000 பேர் வராங்கன்னு முதல் நாள் எழுதி கொடுத்துருக்காங்களா என்ன? எல்லோரும் டிவோட்டிஸ்லாம் வந்து சாப்பிட போகிறவங்களாம் நாளைக்கு காலையில் நான் வந்து 12 மணிக்கெலாம் நாங்கள் எல்லோரும் இத்தனை பேர் வந்திருக்கோம், நாங்கள் இத்தனை பேர் வந்திருக்கோம், இத்தனை பேர் வந்துருக்கோம் எழுதி கொடுக்குறாங்களா என்ன? கிடையாது. சரி, 1000 பேர் வந்தால் சமையலுக்கு பாத்திரங்கள் பொருட்கள் எல்லாம் நான் தரேன்னு யாராவது வந்து எழுதி கொடுத்துருக்காங்களா? ரெண்டும் கிடையாது. சுவாமி நடுவில் நிற்பார், நம்ம ஓரமாக நிற்கணும், ஒரு எண்ணத்தை கொடுப்பார், ஒவ்வொருத்தவங்க ஒரு எண்ணம் சொல்லுவார். நம்ம சுவாமியை பார்த்தோம்னா சுவாமி ஒரு எண்ணத்தை கொடுப்பாரு, அந்த எண்ணத்தை செயல்படுத்தினா கரெக்டாக டோனர் வருவான், கரெக்டாக சாப்பிடவும் வருவான், கரெக்டாக இலை வரும், கரெக்டாக பொருள் வரும், கரெக்டாக அடியார்கள் பரிமாறத்துக்கு வருவாங்க, கரெக்டாக சாப்பிடுவாங்க, எல்லாம் கரெக்டாகிடும். ஒரு அணு ஒரு பருக்கை வீணாக போகாது. வீணாக போச்சு, கொட்டிட்டாங்க, அங்கே பண்ணாங்க, இங்கே அதெல்லாம் நம்ம இதில் சண்டை நடந்துச்சு, இதெல்லாம் பார்சல் பண்ணாங்க, எடுத்துன்னு போனாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு நெகட்டிவ்ஸ் அங்கே இருக்காது, பியூராக நடக்கும். அது அங்கே வந்து அந்த இடமே பூரணமாக பிரம்மத்தினுடைய அண்டரில் இருக்கும், அது அந்த வைப்ரேஷனில் இருக்கும். சாப்பிட்றவன், பரிமாறுறவன், வரவன், கொடுக்குறவன், வேடிக்கை பார்க்குறவன் எல்லாம் அந்த வைப்ரேஷனில் இருப்பாங்க. அப்படி அது பிரத்யேகமாக நின்று செய்யும். அது நம்ம பார்த்து ரசிப்போம், நமக்கு தெரியும் அது என்ன பண்ணுறாரு, சுவாமி என்ன பண்ணிட்டுருக்காரு, இப்படி தெரியும் நமக்கு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, சந்தேகம் அணுவளவு கூட இருக்கக்கூடாது. இப்போ நான் இவ்வளோ பேர் வருவாங்களான்னு சந்தேகப்பட்டால் போச்சு, இதில் பணம் வருமா சந்தேகப்பட்டால் போச்சு, இதெல்லாம் நீயே நடத்துகிற, நீ உனக்கு கொடுத்துருக்க ரோலை நீ பண்ண. அதுதான் அப்பப்போ நம்ம நினைக்க வேண்டிய விஷயம். பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள் வரும்போது அப்பப்போ நம்ம நினைக்கிற விஷயம் என்ன, நினைக்க வேண்டிய விஷயம்னா, நமக்கு சுவாமி ஒரு ரோல் கொடுத்துருக்கார், அந்த ரோலை நம்ம பண்ணுவோம், சரியாக பண்ணுவோம், அவ்வளோதான். இதோடைய விளைவு அப்படி இருக்கும், நாளைக்கு அப்படி இருக்கும், நாளானைக்கு அப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி நீ நாளைக்கு இருக்க போறியா? ஃபஸ்ட்டு நாளைக்கு இருப்பியா சொல்லு, நாளைக்கு நான் இருப்பேன்னு சொல்லு பார்க்கலாம். நாளைக்கு வந்தால் நாளைக்குங்கிறது இன்றைக்கி ஆகிடும், பிறந்துச்சா அது இன்னை, நாளை கிடையாது. பொழுது விடிஞ்சா அது இன்றைக்கி, இன்றைக்கி இருக்கல்ல, இன்றைக்கி வேண்டிய செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கரெக்டாக செய்ய. நீ நாளைக்கு நாளானிக்கு எதிர்காலம்னா நீ பார்க்காத, உனக்கு அதெல்லாம் கிடையாது. நாளை என்றால் இல்லை என்ற அர்த்தம் பாருங்க சார், மாஸ்டர், நாளை என்றால் இல்லை என்ற அர்த்தம், ஒரே வார்த்தை தான். அதனால் விஸ்வ வீச்சைய, விஸ்வ உலகம் என்னும் சம்சாரங்கிற அலைகள் வந்து மாயா என்ன பண்ணுவோன்னா, மாறுத்தம் காற்று, மாயாங்கிற காற்று விப்ராந்து ஒரு சுழற்சி ஏற்படுத்தும், ஒரு சுழல் காற்றை ஏற்படுத்தும், ஒரு பிரம்மையை ஏற்படுத்தும். அதனால் என்னிடத்தில் நிறைய அலைகள் உற்பத்தியந்தே, தானாகவே உற்பத்தி ஆகும். விகாரங்கள், மன விகாரம், 25 விதமான விகாரம் இருக்கான் மனுஷனுடைய, ஒரு நாளைக்கு 25 முறை உடைக்குதான், அப்பப்போ திரும்ப ஃபார்முக்கு வரணும். இந்தியா வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஆன்மீகம் தான். இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டும் சிவலிங்கம் தெரியும், எல்லாருக்கும் சிவபெருமானை தெரியும், அம்பாவில் தெரியும், பிள்ளையார் தெரியும், முருகனை கூட நார்த்தில் தெரியாது, அவ்வளோதான், சவுத்தில் தான் தெரியும். பிள்ளையார் இந்தியா ஃபுல்லாக தெரியும், பெருமாள் இந்தியா ஃபுல்லாக தெரியும், சிவன் எல்லாரையும் தெரியும், அம்பாவில் எல்லாரும் தெரியும். முருகன் வண்டி தான் அவருக்கு சின்ன வயசில் கிளம்பி வந்துட்டார்ல தமிழ்நாட்டுக்கு, அது நம்ம செஞ்ச பாக்கியம், தமிழர்கள் செய்த பாக்கியம், சவுத்து செய்த பாக்கியம், சவுத்து ஃபுல்லாக இவர் ஆட்சி தான். இவர் தெரியவே தெரியாது அங்கே, என்ன தெரியல, பாலக்நாத்னு சொல்லுவாங்க இவரை, பாலக்நாத், பாலகரா இவர், சுப்பிரமணியன் சொல்லணும், பாலசுப்பிரமணியன் சொல்லுவோம்ல, பாலகன்னா குழந்த, அவர் வந்து போலேநாத், இவர் பாலக்நாத். அப்போல்லாம் கார்த்திகேயன் சொன்னால் புரியும், கார்த்திகேயனா புராணம் தெரிஞ்சவன் கார்த்திகேயனுவான், முருகன்லாம் தெரியவே தெரியாது நம்ம இதில், நம்ம இருக்கிற அந்த தமிழ் வார்த்தை அது உங்களுக்கு தெரியவே தெரியும். நமக்கு இங்கே முருகனை தவிர வேறு எதுவுமே தெரியும், அந்த வேர்டு தவிர வேறு எதுவுமே வர அவ்வளோதான் பிரசித்தி கிடையாது. தமிழ்நாட்டில் முருகனுங்கிற வேறு தவிர வேறு எங்கேயும், நீங்கள் ஆட்சியாளரை பாருங்கள், சினிமா நடிகர்களை பாருங்கள், அந்த பேர் வச்சா தான் ஹிட் ஆகும், அந்த காலத்துலேருந்து அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கானுங்க. நீங்கள் என்ன பாருங்கள், பழைய ஹீரோஸ் பேரெல்லாம் பாருங்கள், இப்போ உள்ள ஹீரோஸ் அந்த கேரக்டர் பேர், சுவாமி பேர் தான் சரவணன், கார்த்திக், முருகன், வேலன், ஏதாவது ஒன்று வைப்பாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், திரும்ப திரும்ப வைப்பாங்க, திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த செந்தூரான்னு ஒரு பாட்டு இருந்துச்சு தெரியுங்களே, அது பார்த்தா அது என்னமோ இந்த பாட்டு மாதிரி இருக்கும்,
ஒரு பாட்டு ஒரு பெரிய மயக்கத்தை ஏற்படுத்தின ஒரு பாட்டு அது. கடைசியில் பார்த்தா திருச்செந்தூரா முருகான்னு சொல்கிறதுக்கு இப்படி பாடுறாங்க, அது பயங்கர ஹிட்டு. என்னடா இந்த பாட்டு இவ்வளோ என்ன செந்தூரானா திருச்செந்தூரா, அது மாதிரி அவ்வளோதான் விஷயங்கள் இருக்குது. முருகன் பாட்டியெல்லாம் சும்மா பேசினாலே மந்திரம்தான் அது. நீங்கள் சும்மா சொல்லி பாருங்கள், இல்லை கேட்டு பாருங்கள், யாராவது பாடுறத கேட்டு பாருங்கள், இல்லை சொல்லி பாருங்கள், அதுக்கு தனி வைப்ரேஷன், பயங்கர ஆச்சரியம். அதனால் இதில் வந்து நிறைய விகாரங்கள் ஏற்படும், 25 விதமான விகாரங்கள் ஏற்படுத்துது எங்குள்ள. பட் அது அலைகள் மாதிரி, நான் கடலாக இருக்கேன், சுகன்பத்தில் இருக்கேன், பெருங்கடலாக இருக்கேன், அமிர்த கடலாக இருக்கேன். இந்த அலைகள் வந்து அப்பப்போ அது வீசும் பிராரப்தங்கிறது, மட்டும் என்ன ஒன்றும் பண்ணலை பண்ணாது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன சாரம் அப்படின்னா, அகண்ட பரந்த இன்ப கடலாகிய என்னிடத்தில் பல வகையான உலக அலைகள் மாயாவின் காற்று ஏற்படுத்தும் சுழற்சியால் தோன்றவும் மறையவும் செய்கின்றன. விகாரங்கள் தோன்றவும் மறையவும் செய்கின்றன. புரியுதா? இதுதான் அந்த இதோடையது. நேற்று சதாசிவத்தை வச்சு செஞ்சார் நம்ம திருமூலர். இன்றைக்கி என்ன சொல்கிறார்னா, ஆத்மலிங்கம், ஆத்மலிங்கம் தான் நேற்று பேசினோம் இல்லையா? ஆ ஆ, ஆத்மலிங்கத்தில் கண்டினியூஷன். பிந்துவும் நாதமும் மேவும் லிங்கமாம். பிந்துவும் நாதமும் ரெண்டும் சேர்ந்த உருவந்தான் லிங்கம், அதாவது சிவசக்தியினுடைய சொரூபந்தான் லிங்கம், அது தெரியும். ஆமாம், அது பார்த்தாலும் விட மாட்டார், மறந்து போயிருவீங்களா? அது ஞாபகத்தை இன்னொரு பாட்டு, விந்துவதே பீடம், விந்துங்கிறது பீடம், நாதம் லிங்கம், அதாவது விந்து அகரம் நாதம் உகரம், இரண்டையும் அந்த இரண்டையும் ஆதார தெய்வமாய், ரெண்டுத்தையும் ஆதாரமாக வச்சுக்கிட்டு அழகாக வார்த்தை அவரே போட்டார். நான் வந்து இந்த கருத்தை வந்து வள்ளலாரில் பேசிட்டேன். எப்படின்னா, அகரம் உகரம் சேர்ந்தால் மகரம் வந்தாகணும், ஆனந்தம் வந்தாகணும், முருகன் வந்தாகணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வார்த்தையே அவரே போட்டிருக்கார். எப்படி போனால் கருங்கிற வார்த்தையை போட்டிருக்கார் பாருங்கள். விந்துவதே பீடம், அதான் அகரம், அதான் ஆதாரம். நாதம் உகரம், அதான் ஆதேயம், மேலே இந்த ஆதாரத்தில் ஒரு பீடத்தில் ஆதேயம் கட்டப்படக்கூடிய பில்டிங். உயிருங்கிற ஆதாரத்தில் உடம்புங்கிற ஆதேயம் கட்டப்படுகிறது. உயிர் அகரம், உடம்பு வந்து உகரம், உயிர் சிவம், உடம்பு வந்து சக்தி இல்லையா, இது ரெண்டும் சேர்ந்தா வந்த அந்த இரண்டையும் ஆதார தெய்வமாய் வந்த, தெய்வமாய் தெய்வமாய் என யார், முருகப்பெருமான், தெய்வமாய் வந்த கரு. ரூனாலே உடல், ரூனாலே கடவுள்னு அர்த்தம், வெறும் ரூவே. இந்த ரூவை வச்சு ரூ உரு கரு பெரு அப்படின்னு நிறைய வார்த்தைகள் எல்லாம் எல்லா மகத்துவமான வார்த்தையாக வருது. மேரு எல்லாம் வருது. இந்த அந்த இரண்டையும் ஆதார எதையே, விந்தையும் நாதத்தையும் வச்சு, உயிரையும் உடலையும் வச்சு சேர்ந்ததுனால ஒரு தெய்வமாய் ஒரு கரு வருது. அது ஐந்தொழிலையும் பண்ணுது. ஐந்தொழிலுக்கு வந்து பல அர்த்தங்கள் கொடுக்கலாம். சிவன் சக்தி, சதாசிவம், மகேஸ்வரன், வித்யேஸ்வர், இந்த சிவ சைவ சித்தாந்தத்தில் தான், பின்னாடி பார்ப்போம், வேதாந்தத்தில் இது கிடையாது. இதெல்லாம் சிவம் சக்தி சதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்யை. இவங்க வந்து ரஜோகுணம் சமோ தமோகுணம் சத்துவகுணத்தை வந்து இவங்க சுத்த வித்யா பிரகிருதி மாயா அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இது இது வேதாந்தத்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், பார்த்துக்கலாம் பின்னாடி பார்க்கலாம். அது ஆத்மலிங்கம். இப்போ இந்த ரூ வந்துடுச்சு பாருங்கள், கருங்கிறது வந்துடுச்சு, அகரம் உகரம் சேர்ந்தது கரு, ரெண்டும் சேர்ந்ததுனால கரு, கரு உற்பத்தி, அப்படி தான் கரு உற்பத்தி ஆகுது. அகர உகர சேர்ந்தால் தான் ஆனந்தம், அகர உகர சிவசக்தி சேர்ந்தால் தான் முருகன். அடுத்த பாட்டு, இது முன்னாடியே சொல்ல, இதெல்லாம் இப்போ தான் படிக்கிறோம், இப்போ தான் ஒரு 10 நாளுக்குள்ளே படிக்கிறது இதெல்லாம். இந்த கடந்த 10 நாளுக்குள்ளே படித்த விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் 5 நாளுக்குள்ளே படித்த விஷயங்கள் தான். இது முன்னாடியே நம்ம ஒரு அனுமானத்தில் கரெக்டாக நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுது, க்ளீனாக ஸ்ட்ரைக் ஆகிடுது. ஒரு 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 பேஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடுது, ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிடுது, அதில் இது தான் வந்தாகணும்னு. அதுக்கு எப்பயாவது அந்த வார்த்தை கரெக்டாக, நேற்று அன்னைக்கு சொன்ன பாருங்கள், திருமந்திரம்
அம்பாள் வந்து சுவாமியுடைய மனம்னு சொன்னோம் இல்லையா, முன்னாடி சொல்லும், முன்னாடியே சொல்லியாச்சு. ஆனால் இப்போ தான் நாலு நாளைக்கு முன்னாடி தான் அந்த பாட்டு அம்பாள் வந்து இருதயம் மனம்னு சொல்லுது, சுவாமியினுடைய இருதயம் அம்பாள் லிங்க் ஆகி பாட்டு வருது. எப்போயோ சொன்னது அது, படிக்க இதெல்லாம் படிக்கல. அப்போ திருமூலருக்கும் நமக்கு நிறைய லிங்க் இருந்திருக்கு, ஏதோ கனெக்ஷன் இருந்திருக்கு. சங்கரருக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்குது. நம்ம போகிற ட்ராக்குப்பா, இது வரைக்கும் நம்ம போயிட்டுருக்கிற ட்ராக்கே விவேக சூடாமணி சங்கரர் இது, திருமந்திரம் மூலர் இது. ரெண்டு பேரும் என்ன பேச நினைக்கிறாங்களோ அது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இப்போ நம்ம பேசினதுக்கு ஆதாரம் கிடைக்கும்போது நமக்கு சந்தோஷம் அதிகமாகுது. மறக்க முடியல, இதை நிறைய முறை இதை நாங்கள் அனுபவிச்சுருக்கோம். கேட்டு பாருங்கள், இவர் எப்போயோ கேள்வி கேட்பாங்க, அப்போ பதில் சொல்லுவேன். அதுக்கு ஆன்சர் ஆதாரம் இப்போ கிடைக்கிது. திருமந்திரம் இந்த ஜென்மாவில் இப்போ தான் படிக்கிறோம், உங்கள் கூட தான் படிச்சுட்டு வரேன். வித்தின் வீக்கு ஒரு வாரம் தான் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கலாம். திருமந்திரம் ஆமாம், இப்போ அது கூட இல்லை, அன்னன்றைக்கு பார்க்குறேன். ஜஸ்ட் இன்னைக்கு போய் இப்படி பார்த்துட்டு அப்படியே போய் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு வரேன். ஏன்னா ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துடுச்சு. இனிமேல் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்து ரெண்டாவது வாட்டி படித்து மூணாவது வாட்டி படித்து தெரிஞ்சு புரிஞ்சு சூக்ஷ்மெல்லாம் அப்படின்னு இல்லை. இப்போ பார்த்தாலே வேர்டோடைய சூக்ஷ்மம் புரியுது, நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம். அதுதான் நடந்துகிட்ருக்கு அட் ப்ரெசண்ட் கரண்ட்டு விஷயம். அதனால் நிறைய பேச முடியுது, அது ஒரு இது. முன்னாடி வந்து அந்த பாட்டை தவிர வெளில போக மாட்டேன். இப்போ பாட்டை தவிர வெளியில் போ, பாட்டில் இருக்கக்கூடிய மந்திரத்தை புரிய வைக்கிறதுக்கு வெளியில் போய் வெளியில் போகிறேன்னா நான் இந்த புராணம் இந்த இதிகாசம் இந்த ஞானிகளுடைய வாழ்க்கை அது கனெக்டடாக தான். ரமணர், பெரியவா, வள்ளலார், சங்கரர் இல்லையா, லலிதா சாஸ்திரநாமம், யோக வசிஷ்டம், ராமர், இவங்களையெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ என்னச்சு, சக்தி நட்பீடம். அடுத்த பாட்டு திரும்ப திரும்ப விடமாட்டுறார். சக்தி நட்பீடம் தகும் நல்ல ஆன்மா, அதுதான் ஜீவன். சக்தி நல் கண்டம், பீடம் கீழே இருக்கிறது, கண்டங்கிறது அந்த பள்ளம். சக்தி நற்கண்டம் அதுதான் தகு வித்தை. சக்தி நல் லிங்கம், மேலே இருக்கிறது லிங்கம். தகும் சிவ தத்துவம், ஒன்று வந்து ஆன்ம தத்துவம், ஒன்று வித்யா தத்துவம், ஒன்று சிவ தத்துவம். சக்தி நல் ஆன்மா, இது மூணு சேர்ந்தால் தான் உயிர். சதாசிவம், அதுதான் சதாசிவம். அதாவது பீடம் ஆன்ம தத்துவம், நடுக்கண்டம் பள்ளம் வித்யா தத்துவம், மேல்கண்டம் மேல்கண்ட பகுதி பான தத்துவம். இதோடைய விளக்கம்லாம் பின்னாடி கொடுக்குறாரு. இதெல்லாம் என்ன ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து சொல்கிறார். அப்புறம் சித்து சத்தை அடைதல். சித்து யாரு? சித்து யாரு? ஜீவராசிகள். சத்து யாரு? சிவம், இறைவன். எங்கே இருக்காங்க? எங்கே இருக்காங்க சிவம்? எங்கே இருக்காரு? ஆ, உச்சந்தலையில் இருக்கார். சித்து எங்கே இருக்கு? மூலாதாரத்தில் இருக்குது. ஏன் அது கீழே இறங்குது, ஏன் கீழே மேலே போகுது? அது சில கர்மாக்களை பண்ணிடுச்சு. எப்போ பண்ணிச்சுன்னு தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அதுக்கு பல கோடி ஜென்மாலாம் எடுக்கணும், தேடி பார்க்கணும். சரி, எப்படியோ சகஸ்ராரத்தில் சத்து சித்தோடு இருந்தது, சித்து மட்டும் பிரிஞ்சு ஒவ்வொரு ரெண்டு வருஷத்தில் ஒவ்வொரு ஆதாரமாக கீழே தானாக இறங்கி மூலாதாரத்துக்கு வந்துட்டு இருட்டில் கிடக்கு. இப்போது காரண உடம்புல கிடக்கு இந்த சித்து. மறுபடியும் தியானத்தினாலேயோ பரோபகாரத்தினாலேயோ பூஜையினாலேயோ இல்லை குருவனுடைய ஸ்பர்ஷத்தினாலேயோ வேறு என்ன, தியானம் வேத விசாரத்தினாலேயோ இது மேலே ஏறணும் இல்லையா. அப்படி ஏறுனா சித்தானது சத்தாகும். சத்து சித்து ரெண்டும் இல்லாமல் சிவமாகும், தானாகும். இப்போ அது எங்கே போகுதுன்னா சித்து சத்தை நோக்கி போகுது. அது வரைக்கும் அது துவைத்தந்தான். அதனால தான் துவைத்தத்தை எல்லோரும் நம்புகிறாங்க. துவைத்தத்தை நம்புறதுக்கு காரணம் என்னென்னா, ரெண்டு நிலை நடக்குதில்ல, உள்ள கீழேருந்து ஒன்று மேலே போய் அதோட இணையுது. அது ரெண்டும் ஒரே பொருள் தான், ரெண்டு பகுதி. அதுக்கு தான் அர்த்தநாரீஸ்வரர் போட்டு காமிச்சார், நீ இயக்கமாக இரு, நான் பணம் சம்பாதிச்சு கூட கொண்டு வந்து கொடுக்குறேன், நீ வீட்டில் சமையல் பண்ணு. அதே கதை தான், ஆண்கள் என்ன பண்ணுறீங்க அதே பெண்கள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை, உங்களுக்கு ஒரு வேலை, இதில் எது உயர்ந்த வேலையெல்லாம் சொல்லக்கூடாது. ரெண்டும் ஈக்குவல் தான். அறிவு இருந்தால் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். இப்போ என்ன பிரச்சனைனா, சில நேரத்தில் மைனஸு ப்ளஸ் ஆகணும்னு சொல்லுது, சிலது ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகணும்னு சொல்லுது. இதுதான் பிரச்சனைங்க. ரெண்டும் ஈக்குவல்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இப்போ அதெல்லாம் தாண்டியாச்சு. வரக்கூடிய வருமானத்தை வச்சு
யார் ப்ளஸ்ஸு யார் மைனஸ்னு சண்டை. அறிவில்லை, அறிவில்லை, அறிவில்லை. ஈகோ தாங்க வாழ்க்கை, ஈகோவை போக்குறது தான் வாழ்க்கை, ஈகோ தான் வாழ்க்கை. வாழ்க்கைக்கு மூலாதாரம் ஈகோ, அதை உடச்சி கண்டம் பண்ணி துவம்சம் பண்ணுறது தான் ஞானம். ஈகோ தான் வாழ்க்கைக்கு மூலாதாரம். ஈகோ நம்ம இனிமேல் அடையக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் வாழ்க்கையினுடைய கிளைமேக்ஸ் இல்லையா. மனம் புகுந்து என் உயிர் மன்னிய வாழ்க்கை. சூக்ஷ்ம உடம்பாக இப்போ எனக்குள்ள மனம் வந்திருக்கு. மனம் சூக்ஷ்ம உடம்பு எல்லாருக்கும் தெரியும். எனக்குள்ளே வந்ததுனால எனக்கு இந்த வாழ்க்கை, மனம்னு ஒன்று இருந்ததுனால எனக்கு இந்த வாழ்க்கைங்கிறாரு. மனம் புகுந்து உலக இன்பம் போகின்ற போது, போகிக்கிற போது, உலக இன்பத்தை மனதை வச்சு போகிக்கிற போது நலம் புகுந்தோ இடையில இடையில நலம் புகுந்து தன்னோடு நாதனை நாடும். இதே மனத்தில் இருக்கக்கூடிய சித்தானது ஆச்சரியம் என்ன தெரியுமில்ல, அம்பாள் 24 hours சுவாமியை தான் தியானம் பண்ணுறா, வேறு யாரும் கிடையாது. அம்பாள் பூஜை பண்ணுறானா அது சுவாமி தான். ஆச்சரியம் பாருங்கள். சிவத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா பெருமாளை சொல்லுவார், பெருமாளை கேட்டால் சிவத்தை சொல்லுவார். எப்படி கனெக்ஷன் வருது பாருங்கள். நீங்கள் யாரை தியானம் பண்ணிங்கன்னா பெருமாளை கேட்டால் சிவத்தை தியானம் பண்ணுறோங்கிறாரு, சிவத்தை கேட்டால் பெருமாளை தியானம் பண்ணுறாங்கிறாரு, அம்பாளை கேட்டால் சுவாமியை தியானம் பண்ணுறாங்க. முருகனுக்கு ஒரு வாட்டி குரு கிடைக்காமல் அலைஞ்சிட்டுருப்பார், அலைய விட்ருவாங்க, ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா 6 வயசில் சண்டைக்கு போயிடும், அப்புறமா அதே மஜாகில் படிக்கிறத விட்டுடும், வயசை விட்டுடும், அப்புறமா ஸ்கூலில் எங்கேயும் சேர்க்க மாட்டாங்க. குரு வந்து அப்பாவாக இருக்க முடியாது, அண்ணனும் இருக்க முடியாது, மதிக்க மாட்டான். அப்புறம் இங்கே சுற்றி அங்கே சுற்றி கடைசியில் நாரதர் தான் குரு வர்றார். என்ன சொல்கிறார்னா போய் அம்பாளை பூஜை பண்ணுவார், கடைசியில் அம்பாள் தான் பூஜை பண்ணுவார் சுவாமி முருகப்பெருமான். இவருக்கு சிவலிங்க பூஜை, சிவ பூஜை பண்ணணும்னு ஆசை, சுவாமி வந்து அம்பாளை பூஜை பண்ணுவார். சுவாமி வந்து முருகனை அம்பாளை பூஜை பண்ணுன்னு சொல்லுவார், பண்ணுவார் அவர் முக்கியில் உட்காந்து பண்ணுவார். அதனால் மனம் புகுந்து என் உயிர் மன்னிய வாழ்க்கை, சூக்ஷ்ம உடம்புக்குள்ள மனமாக இவக்குள்ளே வந்ததுனால இந்த வாழ்க்கை. மனம் புகுந்து இன்பம் போகின்ற போது, மனம் புகுந்து உலக இன்பத்தை தூக்கின்ற போது, அந்த வார்த்தை சேர்க்கணும், நலம் புகுந்து தன்னோடு நாதனை நாடும். இடையில இடை இந்த சித்து சக்தி என்ன தான் உலக இன்பத்தை அனுபவித்தாலும் உன்னுடைய ஒரு அறிவு சக்தியானது சித்து சக்தி தான் இறைவனை நாடும், தேடும், மறைமுகமாக அது தேடும். அதுதான் தேடுறோம்னு நமக்கு தெரியல. இந்த வேதாந்த கிளாஸ் வந்தோடனே நிறைய பேருக்கு கண் திறந்துருக்கு, இதுதான் இவ்வளோ நாளாக தேடினேன் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த ஆர்வம் அதிகமாகுது. இது வேற எங்கேயும் கிடைக்காத, இது தெரியாமலே நம்மளை தேடுறோம், தெரியாமலே இதை தேடி இருக்கோம். அது தெரிஞ்ச உடனே பேரானந்தமாக இருக்குது. அந்த கார்த்திகேயன் ஒருத்தர் கன்னியாகுமரி நாகர்கோவில், நான் இப்போ ஸ்வர்க்கத்தில் இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் போடுவார். ஏன்னா அந்த லைனு கிடச்சிச்சு அவனுக்கு, அவருக்கு புரியுதா சொல்கிறது. நலம் புகுந்த தன்னோடு நாதனை, அவங்க கூட கண்டினியூ பண்ண முடியல பாருங்கள், இது ஒரு பெரிய பிரேக் பாருங்கள். அவருக்காக சொல்லலை, அவரை மாதிரி எல்லாரும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. கமெண்ட்ஸ் போடுற 1 வருஷம் 6 மாதத்துக்குள்ளே கமெண்ட்ஸ் மாறி போயிடுது, அவங்க கட் ஆகிடுறாங்க. நல்லா மிராக்கள் தானே, பாவம் வேலை செய்யும், பாவம் வேலை செய்யினா இதை கேட்க விடாமல் பண்ணிடும், போட்டுகிட்டே இருப்பாங்க. லிங்கில் தான் இருக்கான், லிங்கில் இப்போ இல்லை, லிங்கில் இல்லை. கேட்டுட்டு தான் சும்மா இருக்க முடியாது அவங்களால. ஏன்னா உண்மையான சிஷ்யருடைய இருக்கும்போது, முமுக்ஷுவாக இருக்கும்போது சும்மா இருக்க முடியாது. அப்போ என்னாச்சுன்னா பாவம் வேலை செய்யும். நீங்கள் இப்போ இந்த உற்சாகத்தை தான், அதுதான் உதாசீனப்படுத்தக்கூடாது. வாழ்க்கையில் நாம் ஒரு நல்ல ஒரு மேலான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது நமக்கு தெரியறதில்ல சில நேரத்தில். அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு இக்கரைக்கு அக்கறை பிரச்சனை எதாவது நினச்சிட்டு கற்பனை பண்ணிவிட்டு இதோட அது நல்லா இருக்குன்னு நினச்சி சில பேர் போய் தான் விழுந்துடுறான். ஆகா, நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கை மேலான வாழ்க்கை, மிஸ்டேக் பண்ணிட்டோம், தவறு பண்ணிட்டோம், அப்புறமா தான் உணர்வான். அந்த சாநித்தியத்தை விட்டு அவன் விலகும்போது தான் அதனுடைய மகத்துவம் தெரியும். சுவாமி எப்படி நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. நான் அதெல்லாம் ரொம்ப டெய்லி பயப்படுறேன்னு சொல்கிறேன்னு, அது அதுக்கு தான் காரணம். இந்த வேதா கிளாஸுக்கும் இந்த வேல் பூஜையும், வேல் பூஜையில் ரொம்ப பயப்படுவேன்.
வேலுமணி எல்லாம் ரொம்ப ரொம்ப பயப்படுவேன். என்ன சொல்கிறதே தெரியும், உலகத்தில் பயமே இல்லாதவனாக இருந்தேன் நான், ஒரு அசுர மாதிரி இருந்தேன் நான். அப்படி என்னை ஒடுக்கி இடுக்கி முடக்கி ஜீரோ பண்ணி, ஏன்னா அந்த இன்பத்தை எல்லாரும் அனுபவிக்கிறாங்கிறத நான் அதை பார்த்து ரசிக்கிறேன். சுவாமி மனம் குளிர்றாருங்கிறத பார்த்து ரசிக்கிறேன். அதுக்கெல்லாம் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அதுதான் பக்தின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பக்தி இருக்கிறத நான் ஒத்துக்கல. எல்லோரும் சொல்லுவாங்க பக்தி உங்களுக்கு நீங்கள் ரொம்ப தீவிரமாக அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. நான் கேஷுவலாக யதார்த்தமாக பக்தியாக கூட செய்ய மாட்டேன், செய்யணுங்கிறதுல தீவிரமாக இருப்பேனே தவிர, அது ரொம்ப அப்படியே பக்தியாக அப்படியே எப்படிலாம் மெழுகி உருகிலாம் அப்படிலாம் இல்லை. ஆனால் இதுதான் அது, இந்த சுவாமியை பயபக்தியாக செய்கிறோம் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு நாள் கூட சின்னதாக சலனம் கூட இல்லாமல் அது நடக்கணும், தொடர்ந்து நடக்கணும். இது ஒரு பெரிய மகத்துவமான காரியம் அப்படின்னு நினைக்கிற பாருங்கள். அதுதான் உண்மையான பக்தி போல். அலசி ஆராய்ஞ்சி இந்த செகண்டில் நினைக்கிறேன் அதுதான் பக்தி போல இருக்குது. அதனால தான் சுவாமிக்கு நம்மளை பிடிக்குது. நம்மாழ்வார் வந்து சித்தி அடைகிற தருணம் வந்துடுச்சு. திருமாலிருஞ்சோலை கள்ளழகர்னு சொல்லுவாங்க இல்லையா, மதுரையில் சுவாமி மேலே வந்து முருகப்பெருமான் இருப்பார். மேலே மருகன், கீழே மேலே முருகன், கீழே மருகன். அதாவது மேலே வந்து பழமுதிச்சோலையில் திருமாலிருஞ்சோலை, மேலே மேலே உச்சி போனீங்கன்னா பழமுதிச்சோலை, கீழே அதான் மேலே பழமுதிச்சோலை முருகன், கீழே வந்து கள்ளழகர். அந்த கோவிலில் தான் அவருக்கு சித்தி ஆகுது, சித்தி ஆக போகுது. அதுக்கு அவரை வழி அனுப்புறதுக்கு நம்ம பாருங்கள் ஆச்சரியம். பொதுவாக அவங்களை வழி அனுப்புறதுக்கு வந்து தேவர்கள் வருவாங்க, பூமாரி பொழிவாங்க, அப்புறம் வந்து அந்த வாகனம் வரும், அந்த சிவகணங்கள் வருவாங்க. யமன்லாம் கிடையாது. இப்போ நீங்கள்லாம் பக்தர்களாக இருந்தீங்கன்னா, இப்போ முருகனை வழிபட்டீங்கன்னா சிவகணங்கள் தான் வரும், முருகன் சார்ந்தவங்க தான் வருவாங்க. வாகனம்னா மயில் வாகனம் தான் வரும். இதெல்லாம் சும்மா பொய்யில்லை, பிரத்யக்ஷமான விஷயம். அப்படி நம்மாழ்வார் சித்தியாகிற நேரத்தில் தருணம் வந்துடுச்சுன்னு மூணு பெருமாள் மூணு சன்னதிலேருந்து கிளம்பி இங்கே வராங்க, கள்ளழகர் கோயிலுக்கு வராங்க. திருவெட்டாருங்கிற ஒரு ஊரில் ஆதிகேசவ பெருமாள், இங்கே திருமாலிருஞ்சோலையில் கள்ளழகர், திருமோக்கூர் அப்படிங்கிற ஊரில் ஆழ்வார் திருநகர்னு சொல்லுவாங்க அதை. அங்கேருந்து அந்த பெருமாள், இந்த மூணு பெருமாளும் இங்கே வராங்க இவரை சித்திக்கு அழைச்சின்னு போகிறதுக்கு. சித்திக்கு அழைச்சிட்டு போகும்போது வராங்க. அப்போ சொல்கிறார் நம்மாழ்வார், சொல்கிறாரு, இது வந்து இன்னும் சரீரம் விடலையே, நேரம் வந்துடுச்சு, இன்னும் சரீரம் விடலையே, சரீரம் விடாமல் இருக்கிறது நான் தான் காரணம், உன்னை சரீரத்தோடய அழைச்சின்னு போகிறேன் வைகுண்டத்துக்கு அப்படிங்கிறார். ஏன்னா அந்த அந்த இந்த உடம்பு, உன்னுடைய எண்ணம், இந்த மனம் எல்லாம் எனக்கு அவ்வளோ இது திருப்பணி பண்ணியிருக்கு. ஆயிரம் பேருக்கு ஆயிரம் இடைஞ்சல் இருக்குது, அதையெல்லாம் தாண்டி நீ வந்து இந்த திருப்பணிகளை ஆயிரம் பண்ணியிருக்க, அதனால் இந்த உடம்பை எனக்கு இங்கே விடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்கிறார் வச்சுங்க, அதே ஞானிகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நிலை, அது ஒரு லோகம். அது மாதிரி எதுக்கு சொல்ல வரோம்னா, பக்தி அது ஒரு சிறப்பு. பக்தி செய்கிறவங்க, நான் இது சொன்ன பார்த்தீங்களா, ஒரு கோடி பேருக்கு நீங்கள் சாப்பாடு போடுற பலன் வந்து ஒரு குருவுக்கு நீ சாப்பாடு ஒரு வேளை போடுற இது வந்து அது சமம்ங்கிறது. அதுக்கு தான் பிக்ஷா வந்தனும். ஏன்னா 24 மணி நேரம் சிவத்தையே நினச்சிட்டு உட்காந்துருக்காரு. காலையில் சந்திரமௌலி பூஜை, சிவ பூஜை, மத்தியானம் பூஜை, சாயந்தரம் பூஜை, ஒரு நாளைக்கு மூணு வேளை பூஜை, கடையில் ஜபம் தபம், உலகமே கிடையாது. அதுதான் லோகம். இந்த ரூமை தவிர வேறு எங்கேயுமே போகிறது இல்லையா வாழ்நாள் ஃபுல்லாக. கேம்புக்கு போனால் சும்மா ஜாலி கிடையாது, நடந்து போகணும், நடந்து போக முடியுமா? அதுதான் அவங்களுடைய சிறப்பு. அது மாதிரி மனிதர்களுடைய நட்பு, சாநித்தியம், கேள்விப்படுறது, பக்கத்தில் இருக்கிறது, அதெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கலைன்னா என்னத்தை சொல்கிறது? இதெல்லாம் நீங்களாவது தெரிஞ்சிங்க, எத்தனையோ ஜென்ரேஷனும் நம்மளுடைய முன்னோர்கள் தெரிஞ்சிக்கல, வேற எங்கேயோ போயிட்டான். எங்கே பணம் இருந்துச்சுன்னா வேற எங்கேயோ போய் நிற்பான், க்யூவில் நிற்பான், ஆரத்திலாம் எடுக்கிறான், கடை இப்போ தான் திறந்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். அம்மா இதெல்லாம் வெக்கப்படுற விஷயம் இல்லை. ஏன்னா போயிட்டான், மது சூது என்னென்னமோ இருக்குது அதெல்லாம் போயிட்டான்.
பிரம்மத்தை தேரல. பிரம்மத்தை தேர்ந்தால் குரு மகத்துவம் நமக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, குரு மகத்துவம் நமக்கு தெரிஞ்சாலே அடுத்த ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும், சொல்லி கொடுத்துருவோம் கண்டிப்பாக. நீ வந்து பிரம்மஞானன்னு ஒன்று இருக்குப்பா, மானசிகமாக யாராவது குருவாக ஏற்றுண்டே ஃபாலோ பண்ணிப்பாப்பா, அங்கே அவ்வளோ மகத்துவம் இருக்குப்பான்னு சொல்லி கொடுப்போம், கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்போம். நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுக்கல, என்ன அவன் வாழ்ந்துட்டு போட்டான். என்ன இப்போ என்ன இங்கே, மனம் புகுந்த என் உயிர் மன்னிய வாழ்க்கை, எனக்குள்ளே மனமாக புகுந்ததுனால இந்த வாழ்க்கை, மனம் புகுந்த இன்பம் போகின்ற போதும், அப்படி எனக்குள்ளே மனம் இருந்து நான் இன்பத்தை உலக இன்பத்தை போகிக்கின்ற போதும் எனக்கு நலன் தரக்கூடிய ஒன்று இருக்குது, அதுதான் என் நாதன் சிவம். அந்த சிவத்தை என் மனம் நாடுது, பக்தியோகத்துக்கு வந்துட்டார் டவால்னு. நாடும் இளம் புகுந்து, ஏன்னா எனது உடலை வீடாக நான் அவரை தேடுறேங்கிறத தெரிஞ்சு என்னுடைய வீடாக என்னுடைய உடவுக்குள்ளே புகுந்து ஆதியும் என்னை ஆட்கொண்டவாரே, ஆதியும் கொண்டவாரேன்னு இருக்குது, ஆட்கொண்டவாரேன்னு சேர்க்கணும், சில வார்த்தைகள் சேர்த்து தான் புரியும். அடுத்தது, அப்பாளுக்கும் அப்பாலாக இருக்கார் சுவாமி. பராபரன் எந்தை பனி மதி சூடி, பரவன் பரன்னா எல்லாத்துக்கும் அப்பால, பராபரன்னா அந்த அப்பாளுக்கு அப்பால. பராபரன் எந்தை என்னுடைய தந்தை, பனி மலை, பனினா குளிர்ச்சி, பனி மதி, மதினா சந்திரன், சூடி இருக்கார். தராபரன் பூமியில் தனி அடியார் மனக்கோயில், அங்கே பனிமலையில் இருக்கார், இங்கே மனக்கோயிலில் இருக்கார். சிராபரன் தேவர்கள் சென்னியில் தலைவனுக்கும் தலைவனாக, இந்த தேவர்களெல்லாம் தலைவன் தனக்கு, தேவர்கள்லாம் தனக்கு தலைவனாக இவரை கடைபிடிக்கிறாங்க. அவங்க சென்னியில் இருக்காங்க, சென்னியில் வச்சுருக்காங்க, தேவர்களெல்லாம் தன்னுடைய சென்னியில் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட பரம்பொருள் மராமரன் என்றும் மறையாதவன் மன்னி என் மனத்துறைந்தானே, என் மனசுக்குள்ளே வந்து உட்காந்துட்டான் இப்படி சொல்கிறார். ஃபீல் ஆகுது அது. இப்போ நம்ம வந்து டெய்லியே அந்த ஃபீல் இருக்குது, நான் சொன்னேன் இல்லையா, 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஃபீல் இருந்துச்சோ அகம் பிரம்மாஸ்மி ஃபீல் இருக்குது, ஆனால் சொல்ல முடியலை. அங்கேருந்து தான் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லா முடிவுகளும் எடுக்கிறோம், எப்பயுமே ஆனந்தமாக இருக்குது. இப்போ அதிகமாகிடுச்சு, இப்போ அதை நம்ம உணர்கிறோம். முன்னாடி உணரலை, சிந்திக்கலை, அது இருந்துச்சு, அதோடு செயல்பட்டுட்டு இருந்தோம், அதை பற்றி அப்படியே மறந்து போயிடுவோம், அப்படியே மறந்து போயிடுவோம். இப்போ அத்தியனம் பண்ண பண்ண இதுதான் நாம் இந்த நிலையில் இன்றைக்கி இருக்கோம், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு, இதை தான் நடத்தணும்னு வெரி கிளியர். நம்ம யார், எங்கே இருக்கோம், எங்கே போகணும், என்ன செய்யணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சொசைட்டி எப்படி இருக்குது, நாடு எப்படி இருக்குது, நகரம் எப்படி இருக்குது, எல்லாம் புரியுது, க்ளீனாக புரியுது. இந்த கிளாரிட்டி இல்லை, 25 வருஷம் பிளாக், 26 வருஷம் பிளாக், மறைச்சார் அப்படியே. சுவாமி தான் அது, வேறு யாரும் கிடையாது, அவரே மறைச்சார், அவரே ஓப்பன் பண்ணுறார். அதனால் அடுத்த பாட்டு, அன்று நின்றான் கிடந்தான் என்றென்று சென்று நின்று என் திசை ஏத்துவர் தேவர்கள், என்று நின்று ஏத்துவன் எம்பெரும்பான் தன்னை ஒன்று என் உள்ளத்தினுள் இருந்தானே. அன்று முன்னாடி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொல்கிறார் அவர், திருமலை சொல்கிறார், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நின்றான் கிடந்தான் நம்ம பேசணும்ல, அமர்ந்தான் இருந்தான், இருந்தானா உட்காந்துருக்குது. இப்போ இந்த இதில் வந்துச்சே, இந்த சுவாமி ஷட்கோணத்தில் இருந்தால், வட்டத்தில் இருந்தால், சதுரத்தில் இருந்தான்னு ஒரு கணக்கு இருந்துச்சே அந்த பாட்டு, என்னது சட்டத்தை சதுரத்தில் இருந்தால் நிற்கிறாரு, சட்கோணத்தில் இருந்தால் படுத்து கிடக்காரு, வட்டத்தில் இருந்தால் நடக்கிறார், நிற்கிறாரு, உட்காராரு. இந்த ஒரு சக்தி நாட்கோணம் நிற்கும் நிவம் நின்ற சிவம், நாட்கோணம் நாட்கோணம் ஆவுடையார் நாட்கோணமாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற லிங்கம் நின்ற சிவம், சக்தி அறுகோணத்தில் இருந்தானா, அதாவது ஆவுடையார் அறுகோணத்தில் இருந்துச்சுன்னா சயனம் படுக்க, சக்தி வட்டத்தில் இருந்தால் இருந்திடும், உட்கார்ந்து இருந்திடும், உட்கார்ந்துங்கிற வார்த்தையை சேர்க்கணும். இப்போ நம்ம கோயிலில் என்ன லிங்கம் இருக்குது, ரவுண்டு இருக்குது, அப்போ ரவுண்டில் என்னன்னா வட்டம்னா என்னது, உட்கார்ந்துருக்கார், அமந்த திருக்கோலம்,
புரியுதா? இப்போ நீங்கள் எங்கே போனாலும் லிங்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் இது என்ன லிங்கம். முதல்ல சதுரம், அப்புறம் சட்கோணம், அப்புறம் வந்து வட்டம். சதுரம் நின்றான், சட்கோணம் தான் படுத்தான். அது ரொம்ப அபூர்வம். அது இருக்குது, லிங்கம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன், இருக்குது. நாட்கோணம் தான்ப்பா நின்றான். என்ன அறுகோணம் தான்ப்பா படுத்தான். முதல்ல நிற்கிறது, படுக்கிறது, அப்புறம் அமர்றது. இது வரிசலாக போடல அவர். ஸ்கொயர்டு வந்து நின்றது, சட்கோணம் அறுகோணம்னு போட்டிருக்காரு. அறுகோணங்கிறது வந்து படுத்திருக்கிறது சயனம், வட்டங்கிறது அமர்ந்திருக்கும், இருந்திருக்கும்னு போட்டிருக்கா, அமர்ந்திருக்கும்னு அர்த்தம். குழப்பம் இருக்கா? அமர்ந்திருக்கிறது பார்க்குறது ரொம்ப அபூர்வம் தான். அமர்ந்த திருக்கோலத்தில் சுவாமியை பார்க்குறது அபூர்வம் தானே. கிடந்த சுருட்டு பள்ளியில், சுருட்டப்பள்ளியா, சுருட்டு பள்ளி தானே, ஆமாம், அங்கே படுத்திருக்கார் பள்ளிக்கொண்ட பெருமாள் மாதிரி. ஆமாம், அப்படி பார்த்தோம்ல. கேட்பானா அப்பப்போ எந்த லிங்கம் உங்களை அழைச்சி போய் காட்டுறேனோ. இப்போ போகிற இடம்னா சாதாரண இடம் இல்லை, திருவேற்காலம் ஒன்றே போதும். நீங்கள் கொடுத்த 1350 ரூபா சுவாகா முடிஞ்சு போச்சு. ஆமாம், பாக்கியெல்லாம் இலவச இணைப்பு தான். அவ்வளோ அற்புதமான கோவில் அது, அவ்வளோ அற்புதமான கோவில். வெறும் திருவேற்காலம் மண், அந்த மண் வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோ ஞானிகள் வந்து விளையாடி இருக்காங்க, ஏகப்பட்ட விசேஷம். எது பார்த்துட்டு இருக்கோம்? சரி, அடுத்த பாட்டு. அன்று நின்றான் சிவத்தை, அன்று நின்றான் கிடந்தான் என்றென்றெல்லாம் சென்று சென்று நின்று நின்று என் திசை ஏற்றுவர் தேவர்கள். தேவர்கள்லாம் தேடி தேடி அலைஞ்சிட்ருப்பாங்க. என்று நின்று ஏற்றுவன் எம்பெருமான். நான் வந்து என் உள்ளத்திலேயே நிற்கிறான்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து ஏற்றுவன், நான் ஏற்றமாக அவரை போற்றுவேன். எம்பெருமான் தன்னை சிவத்தை, அவனும் என்னோடு ஒன்றி என் உள்ளத்தினுள் இருந்தானே. என் உள்ளத்திலாம் இருக்கான், தேவர்கள்லாம் தேடிட்டு இருக்கும் போது அவன் என் உள்ளத்தில் இருக்கான் அப்படிங்கிறார் பக்தன். நல்ல பக்தி. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தேடி எல்லோரும் ஒத்துக்கிட்ட விஷயம், சுவாமி ஞானிகளுக்குள்ளே தான் இருக்காருன்னு கடைசியில் ஃபைனல் ஆகுது. வேதம் தேடி கிடைக்கல, பல பேர் தேவர்கள் தேடி கிடைக்கல, முப்பெரும் மும்மூர்த்திகள் தேடி கிடைக்கல, எல்லாம் தேடுறாங்க கிடைக்கல, ஞானியினுடைய உள்ளத்தில் இருக்கேங்கிறார். ஆச்சரியம் இல்லை? ஞானியின் உள்ளத்தில் இருக்கேன் அப்படிங்கிறார். அதாவது நிர்குணம், உருவம் இல்லை, உருவமற்ற நிலை. முதல்ல உருவத்தை வழிபட்டால் தான் புரியும், மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் உருவத்தை காமிச்சு, துவைத்தத்தை காமிச்சு தான் அத்வைத்தத்தை காமிக்கிறது. இப்போ நீங்கள் இருக்கிற கிளாரிட்டி சத்து சித்து இருக்க, இந்த சத்து சித்து ஆனந்தத்தை வச்சே நீங்கள் உலகத்தையே வென்றுடலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது அதுக்குள்ளே, எல்லாத்துக்கும் பதில் அதில் இருக்குது. இப்போ யார் நம்மள்கிட்ட சந்தேகம் கேட்டு வந்தாலும் எல்லா சந்தேகத்தையும் நம்ம கிளியர் பண்ண முடியும். அதனால தான் நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க, பர்சனலாக மெசேஜ் போடுறாங்க. ஒரு பெரிய இடத்துல கிடைக்காத விஷயம், 8 வருஷமாக நான் இங்கே இருக்கேன், புரிஞ்சிக்கவே முடியாத விஷயம் உங்களுடைய இதில் புரியுதுன்னு சொல்கிறேன். அடுத்தது ஞானம், ஞானலிங்கம் இதுக்கு வந்துட்டார். உருவம் அருவம் உருவோடு அருவம். உருவம், உருவம் தெரியுது சகுணம். அருவம் நிர்குணம், உருவம் தெரியாது. உருவோடு அருவம், அரு உருவம் தான் இந்த சிவலிங்கம். அரு உருவம் தான் உருவமும், உருவமற்ற நிலையும் தான் இந்த சதாசிவலிங்கம், நம்ம பார்க்கக்கூடிய அனுகிரக லிங்கம். யாரோ நம்மளுடைய இதை கேட்குறாங்க போல இருக்கு. இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க சதாசிவத்தை பற்றி, அடிக்கடி சம்மந்தமாக ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. நம்ம என்ன பேசுகிறோமோ ஒரு 2 நாளில் அசம்பந்தமாக ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. முதல்ல இவன் அனுப்பிச்சிட்டு இருந்தான், இப்போ ஒருத்தர் அனுப்பிச்சிட்றாரு. இன்றைக்கி ஒன்று சதாசிவம், அது மகா சதாசிவம், அதுக்கு ஏகப்பட்ட தலை இருக்குது, மேரு மாதிரி இருக்குது. மேரு 3 விதமான மேரு, நம்ம உடம்பே மேரு, தலை தான் அதுக்கு ஹெட்டு. மேரு எது ஒரு உருவகம், அம்பாளுடைய ஸ்தானம் அது. அதாவது கைலாயத்தில் மணித்வீபம்னு ஒரு இடம் அம்பாளுக்கு, அதுதான் 25 பிரகாரம் உள்ளே போகிறதுக்கு, அம்பாளை பார்க்குறதுக்கு 25 பிரகாரம் போய் 7 நிலைகளை கடந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேரு. அப்புறம் கைலாயமே ஒரு மேரு,
கைலாயத்துக்குள்ளே ஒரு மேரு, மணிதீபங்கிறது ஒரு மேரு, அபராஜித லோகம்னு பேர், சீமன் நகரம்னு பேர், ரெண்டு மூணு பேர் இருக்குது இந்த அம்பாள் வச்சிக்கக்கூடிய இடம் எல்லாத்தையும் இப்போ அந்த லோகத்துக்குள்ளே போய் இப்போ பயணம் செய்ய ஆரம்பிச்சிடும் நம்ம. உருவும் அருவும் உருவோடு அருவும் மருவும் பர சிவன் மண் பல்லுயிர் உருவாகவும் அருவாகவும். அதான் இந்த பாட்டெல்லாம் வச்சு தான் எழுதியிருக்காரு. என்னமோ இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்க, உருவாய் அருவாய் அருணகிரி, இவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு. உருவும் அருவும் உருவோடு அருவும் அருவும் பரசிவன் தோன்றுகிறான். யார்? பரசிவன் எங்கே? மண் பல்லுயிர் எல்லா உயிர்களிடத்துலையும் உருவாகவும் அருவா அவன் தோன்றுகிறான், கருணையினால் தோன்றுகிறான். உருவம் எடுத்தாலே பிரச்சனை தான், உருவம் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, உருவம் இருந்துச்சுன்னா பிரச்சனை தான். இடம் வேணும்பா, கலர் வேணும்பா, சட்டை போட்டுக்கணும்பா, பைக்கு வேணும்பா. மருவும் பரசிவன் மண் பல்லுயிர் அந்தந்த பல உயிர்கள் பொருட்டாக பரமசிவன் உருவாகவும் அருவாகவும் அரு உருவாகவும் தோன்றுகிறான். அப்புறம் சத்குருவும் என நிற்கும் கொள்கையான கொள்கையாகும். குருவும் என நிற்கும் உரு அருவு இருந்து குரு சத்குரு என நிற்கும் கொள்கை கொள்கையனாகும். இவங்களெல்லாம் வழி மேலே தூக்கணுமே, அதுக்காக ஒரு கொள்கையோட சத்குருவாகவும் அதுவே நிற்குது. தருவான நல்கும் சதாசிவன் தானே. சத்குருவாக அனுச்சுன்னா கல்ப தருவாயிடும். இந்த ரூவை வச்சு எப்படி போட்டு அடித்தார் பாருங்கள், உரு அரு மறு குரு தரு, இத்தனை வேர்த்த போட்டிருக்காரு. தருன்னா கல்பத்தரு, கல்பத்தருவா குரு இருந்து என்ன பண்ணும், இங்கே கேட்குற எல்லாத்தையும் கொடுக்கும். நம்ம பிரம்மத்தை கொடுத்துருச்சுன்னா வேறு என்ன வேணும் உங்களுக்கு? உலகத்தில் நீங்கள் பிடிக்க முடியாத விஷயம் பிரம்மம், அதை குரு கொடுக்குது. அப்போ நீங்கள் என்ன அதுக்கு கொடுத்து, என்ன வாழைப்பழம் கொடுத்து, என்ன மாம்பழம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்படியா? இல்லை, நீங்கள் கொடுக்குறதெல்லாம் கோடி மடங்கு புண்ணியம் சேர்க்கறது. அதனால் தருனா மரம், கல்பத்தரு, கல்பத்தருவான நல்கும் எல்லாம் நல்கும், கல்பத்தருவாக எல்லாம் நல்கும். யார்? என் சதாசிவன் தானே, என்னுடைய சதாசிவம் என்கிற வார்த்தை சேர்த்துருக்கோம். அடுத்தது நாளான கீழ் உருவம். சதாசிவம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு நேரத்தில் ஹிருதயத்தில் சொல்லுவாங்க, ஒரு நேரத்தில் பூர்வ மத்தியில் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல உச்சந்தலையில் சொல்லுவாங்க. இப்போயே சொல்லிடுறேன், ஏன்னா குழப்பிக்க கூடாது நீங்கள், ஏன்னா அன்றைக்கி இவங்க சொன்னார் இன்றைக்கி இங்கே சொல்ல என்ன நம்மளை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஞானிகள். ஏன்னா மூணும் ஒன்று தான் கடைசியில், ஹிருதயம்ங்கிறது பெரிய ஞானிகள் சொல்கிறாங்க, சித்தர்கள் வந்து பூர்வ மத்திய சொல்கிறாங்க, ஞானிகள் வந்து உச்சந்தலையாக சொல்கிறாங்க. இதுதான் இங்கே பாயிண்ட்டு. முருகப்பெருமான் அன்றைக்கி எங்கே வழிபட்டார்? ஹிருதயத்தில் தான் வழிபட்டார். அதனால் இருதயந்தான் குகை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஆமாம், இது வந்து அவர் வாழக்கூடிய லோகம், இது வந்து அட்மின் வேலை செய்கிற இடம், அட்மின் ஆஃபீஸ். அது வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு, என்டர்டெயின்மெண்ட், ஆனந்தம், சுவாமி அம்பாவை பார்க்குறதுக்காக போகிறார் போல இருக்கு. சரி, அடுத்த பாட்டு. நாலான கீழ், இவருக்கு கீழே நாலு இருக்குது, பிரம்மா விஷ்ணு மகேஷ் ருத்ர மகேஸ்வரன் நாலு இருக்கா, நாலான கீழ் உருவம், அது உருவம் கொண்டது, நாளும் உருவம் கொண்டது. நடுநிற்க இது சதாசிவம், நடுநிற்க மேலான நான்கும் அருவம். மேலே வந்து பிந்து நாதம் சிவம் சக்தி நீங்கள் பார்க்க முடியாது, உணரதான் முடியும். நேற்று சக்தி தலம் போனாங்க இல்லையா, சக்தி தலம் போகிறதுனுடைய நலன் வந்து அற்புதமான நலன் சொல்கிறார் அவர், சம்பந்தர் சொல்கிறார் அற்புதமாக. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்கிறேன் இது முடிக்கட்டும். நாலான கீழ் உருவம் நடு நிற்க மேலான நான்கும் அருவம். கீழே இருக்கிறது உருவம், மேலே இருக்கிற நாளும் அருவம், நடுவில் இருக்கிறது இது. சே மிக அளப்பான், இப்படி தான் அளந்து வச்சுருக்கான். நாலான ஒன்றும் அரு உரு நன்னலால், இந்த சதாசிவம் அரு உரு, சதாசிவத்தினுடைய ஸ்வரூபம் அருவமும் உருவமும், ஆவுடையாரும் லிங்கமும் இருக்குது. பாலாம் இவையாம் இவை ஒன்பதும், இவையாம் இவை ஒன்பதும் பரமசிவன் தானே, ஒரு தத்துவம்தான் பரமசிவம் தானே போட்டிருக்காரு. அடுத்த பாட்டு ஞானலிங்கம். தேவ ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு கூட படிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. ஏன் தெரியுமில, இப்போ விவேக சூடாமணியில் பேசுகிறதுக்கு மேட்டரே இல்லை,
அதனால் இங்கே பூந்து விளையாடிட்டுருக்காரு. அதான் ஒரு பெரிய சிறப்பு முருகப்பெருமானுடைய கருணை. என்னென்னா ஒன்று திருமந்திரத்தில் வச்சு பண்ணுறாரு, தமிழ் வச்சு பண்ணுறாரு. ஏன்னா ரெண்டு கண்ணு சொல்லியிருக்கார்ல, அப்புறமா பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாதுல்ல, அப்புறம் சொல்லுவாங்கள்ல, அப்புறம் தமிழ் சண்டை போடும்ல, இல்லை சம்ஸ்கிருதம் சண்டை போடும்ல. அதனால் சண்டை போடாதீங்க, உங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்கேன்னு. எல்லாம் பங்காளிங்க தான், வேறு என்ன, பங்காளினாலே சண்டை தான். தேவர் பிராணை திசை திசைமுகம் நாதனை, நால்வர் பிராணை நடுவுற்ற நந்தியை, யாவர் பிராணி என்று இறைஞ்சுவார் அவர் பிராணடி அண்ணலும் ஆமே. தேவர் பிராணனை, தேவர் பிராணை சிவத்தை, திசைமுகம் நாதனை எல்லா பக்கமும் முகம் வச்சுருக்கான். அது ஒரு பெரிய சர்வத்தோன்முக்கம்னு பேர் அதுக்கு. முக்கு உன்முக்கு, சர்வத்தோ உன்முக்கு, பார்க்கும் உத்து பார்க்கும் எல்லா திசையும் பார்க்கும். அப்படி யாருக்கு கண் இருக்குது? சிவத்துக்கு இருக்குது, சொல்லுவாங்க. அதான் சர்வத்துவ திசையே திசைமுகர் நாதனை, எல்லா திசையும் பார்க்கும். நால்வர் பிராணை, கீழே இருக்கிற நாலு பேருக்கும் அவர் தான் பிராணன், மேலே இருக்கிற நாலு பேருக்கும் அவர் தான் பிராணி. நடுவுற்ற நந்தியை சதாசிவத்தை, யாவர் பிராணன் என்று இறைஞ்சுவர் அவங்கவுங்க எங்கேயா இருக்காங்க அப்படின்னு பேதம் பார்க்கக்கூடிய யாவர் பிராணி. யாருக்கு யாவர் பிராணு அப்படி சில பேர் கேட்பாங்க, கேட்கலாம் சுவாமியை இப்படி கேட்பாங்க. யாவர் பிரா, யாருக்கு அவர் பிராணு? இறைஞ்சுவார் அவர் சதாசிவமே தலைவர் அடி அண்ணலும் ஆமே. அவர் தான் சதாசிவம், அவர் தலைவர்னு தெரிஞ்ச பிற்பாடு அடி அண்ணல், அண்ணலுடைய அடிய துதிப்பர். அடுத்த பாட்டு ஞானலிங்கம். வேண்டி நின்றே தொழுதேன், வாழ்நாள் முழுவதும் வேண்டி நின்றே, வாழ்நாள் முழுவதும் சேர்க்கணும். வேண்டி நின்றே தொழுதேன், வாழ்நாள் முழுதும் வேண்டி நின்றே தொழுதேன். வினை போயற, இந்த இருவினை இருக்கு இல்லையா, நல்வினை தீவினைன்னு இருக்கு இல்லையா, நம்ம செஞ்ச பாவம்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயற ஆண்டோடு. அவன் கணக்கு போட்டான், ஆண்டு சிவம் அளவு போடுது, எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள், அது சொல்லுது. ஆண்டோடு திங்களும் நாளும் அளக்கின்ற காண்ட கையானோடும் கன்னி உணரினும் ஊண்ட கை மாறினும் ஒன்றது ஆண்டமே, ஒன்றது ஆமே. இப்படி கணக்கு பார்க்கக்கூடிய அந்த இறைவனை கண்டு வணங்கியும், எப்படி வணங்கிறது, யோகத்தில் வணங்கலாம், யோகத்தில் வணங்கலாம், ராஜயோகமாக சிந்திக்கலாம், ஞான யோகமாக. இதெல்லாம் என்னது, காண்ட கையானோடும் கண்ணி உணரினும், உணர்றதுன்னா சிந்தித்து உணர்றது, பார்த்து உணர்றது, தியானம் பண்ணி உணர்றது. உணரினும் ஊண்ட, சில நேரத்தில் ஊண்ட கை மாறினும், விரதம் ஊனை சாப்பாடு நிறுத்துறது, தியானம் பண்ணுறது, இதெல்லாம் அவர் அவரை பிடிக்கிற வழி இல்லையா, அப்படி மாறினா அது அந்த ஒப்பற்றதை நீங்கள் உணரலாம். கண்ணி உணரினும் ஒன்று அது, ஒன்றே ஒன்று அது இருக்குது. ஊண்ட கை மாறினும் ஒன்றை தான், எத்தனை நீ முறை தேடி எத்தனை வழியில் நீ போனாலும், ராஜயோகம் ஞான யோகம் விரதம் இதெல்லாம் பண்ணாலும் ஒன்றே ஒன்று ஒன்று அது ஆமே, ஒன்று தான் அது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்புறம் ஆதி பர தெய்வம், இவர் தான் முழு முதல் கடவுள் சொல்லிட்டார், வார்த்தையை சரியாக ஸ்ட்ராங்காக போட்டார், முழு முதல் கடவுள் ஆதி பர தெய்வம், இதுதான் ஆதி. அதுக்கு தான் சில பேர் ஆதி யோகின்னு வச்சுட்டாங்க, சிவம்னு சொன்னால் சண்டை போட்டுட்ருக்கானுங்க, நம்ம தியானம் தானே கற்றுக் கொடுக்குறோம், அதனால் யோகி ஆதி யோகி. சிவம் இல்லாமல் யாரும் யோகம், சிவம் இல்லாமல் ஞானமும் கிடையாது, யோகமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, மோட்சமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. ஏன்னா தியானத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறதே சிவலிங்கம் தானே, சிவலிங்க ஸ்வரூபமே தியான ஸ்வரூபம் தான் அது, பத்மாசன ஸ்வரூபம் தான். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே சிவலிங்கமாக மாறிடுவீங்க. சொல்கிறாங்க இல்லையா சுயம்புன்னு, சுயம்பு எல்லாம் சித்தர்கள் பூமிக்குள்ளே ஜீவசமாதியான இடம்தான் சுயம்பு. அது ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி கல்லாக மாறின மாதிரி இருக்கும், ஆனால் அது கல் இல்லை. அதுக்கு கும்பாபிஷேகம் அதுக்கு இது எது பாலாபிஷேக பாலாலயம் அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. சில சுயம்புங்கிறதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அது பூஜையில் இருக்கிறது, அது தன்னைத்தானே பூஜைக்கிட்டு இருக்குது, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்குது, அதனால் சில சிறப்பு பூஜைகள்லாம் பண்ண மாட்டாங்க, அதுவே ஆல்ரெடி இதாக இருக்கிறதுனால.
மற்ற நீங்கள் பிரதிஷ்டை பண்ணக்கூடியதாக இருந்ததுன்னா அதுக்கு நிறைய நிறையா இருக்குது. இதை விட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகம் அதுக்கு. இதுக்கு நிறைய விஷயங்களில் சுயம்புக்கு வந்து பவர் அதிகம். ஏன்னா 24 hours வைப்ரேஷன் கொடுக்கறது, பல லட்சம் கோடி வருஷங்களாக அது பண்ணிக்கிட்டு இருக்கு, உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இருக்கு, நிறையா இருக்குது, அதுக்குள்ளே போனால் தான் தெரியும். அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. அது ஒரு உலகம். ஆதி பரதெய்வம், அண்டத்து நல் தெய்வம், இந்த அண்டத்திலே நல்ல தெய்வம்ப்பா சத்துப்பாதே. சோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம், சோதியாக அடியார்கள் தொடர்ந்து போயிட்டுருக்காங்க, அதை பார்த்து சோதியாக தொடர்கிறார்கள், சோதியாக தரிசனம் கொடுக்குது. பெரும் தெய்வம் நீதியுள் மா தெய்வம், நீதிக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம். நின்மலன் தூய மலமில்லாத எம் இறை, என்னுடைய இறைவன். பாதியுள் மண்ணும் பராசக்தியாமை, எப்படி கண்டுபிடிக்கன்னா பாதி பராசக்தி இருப்பா, அதான் என் தெய்வம். அர்த்தநாரீஸ்வரர் என்னுடைய தெய்வம், சதாசிவலிங்கம் அப்படிங்கிறார். 10 பாட்டாக இருக்கு இன்றைக்கி, இன்றைக்கி அவ்வளோதான், கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். என்ன வார்த்தையை வெவ்வேறு வார்த்தையாக போட்டார், தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை, எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அதிலெல்லாம் நம்ம வேதாந்தம் தெரிஞ்சால் அதான் சொன்னல, ஒன்று ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானங்கிறது சத்திய வாக்கு. வேதாந்தம் ஒன்று தெரிஞ்சால் உலகத்தில் உள்ள எல்லா விஷயமும் புரியும். இந்த ஒன்று தான் இறைவனுடைய கருணை. பிரம்மஞானங்கிற ஒன்றை நமக்கு புரிய வச்சுட்டாருன்னா, அது சத்திச்சித்தானந்த வார்த்தையை புரிய வச்சுட்டாங்கன்னா, இருக்கிறதுலே நான் இது வரைக்கும் கண்ட மகா வாக்கியங்கள், நிறைய மகா வாக்கியங்கள் எனக்கு தெரியும். இந்த சச்சிதானந்த கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் உலகத்தில் உள்ள எல்லா மொழியினருக்கும் எல்லா முமுட்சுகளுக்கும் தெரிய வைக்கலாம், புரிய வைக்கலாம், எளிமைப்படுத்தி சொல்லி கொடுக்கலாம். அவ்வளோது இருக்குது, அதுக்குள்ளே பேசலாம், நிறைய பேசலாம், அதை பற்றி பேசுவோம், சந்தர்ப்பம் வரும் பேசுவோம். அடுத்தது நம்ம சம்பந்தர் விசாரம் பண்ணலாம். தண்ணி குடிக்கிறவங்களுக்கு தண்ணி, பேசுகிறவங்களுக்கு தண்ணி குடி, தண்ணி எடுத்து கொடுத்தவங்களும் தண்ணி குடிச்ச. அக்னிஸ்தம்பம் என்ற மந்திரம் தேகத்தை எரிக்காது, இது ஏற்கனவே பேசியிருக்கேன். அக்னிஸ்தம்பம்னு ஒரு மந்திரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. மந்திரம் இருக்க இந்த மந்திரம் நம்ம மனசு ஒரு பாயிண்ட்டை தொடக்கூடிய வேலையை செய்யுது. இப்போ நாம் வந்து ஞான யோகத்தில் ஒரு வார்த்தை உங்களை கொண்டு போய் சித்தியில் கொண்டு போய் விடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் மந்திரம். மந்திரங்கிற ஒரு வார்த்தை அது மந்திரமாக மாறி உங்களை அழைச்சி சித்தை கொண்டு போய் சத்தோடு கனெக்ட் பண்ணுது. நமக்கு என்ன சத்தை நோக்கி போயின்னு இருக்கோம். இப்போ சித்து தேடுறாங்க பார்த்தீங்களா, சித்தில் சித்தி தேடுவாங்க, சித்தை வச்சு மனசை வச்சு சித்தை பிடிச்சி சித்தி அடைவாங்க. அது என்னென்னா இந்த மாதிரி காற்றுல நடக்கிறது, தண்ணியில் நடக்கிறது, உள்ளே உக்காந்துருக்கிறது. இப்போ இவர் இருக்கார், நம்ம ஞானசம்பந்தருடைய அப்பா தண்ணிக்குள்ளே போய் உட்காந்தார, உள்ளே போய் உட்காந்து யோகா பண்ணியிருக்காரு, அது ஒரு தியானம் இருக்குது, தண்ணிக்குள்ளே உட்காந்து பண்ணுறது. ஆமாம் ஆமாம், அந்த பாராயணம் முடித்தா தான் வெளில வர முடியும். அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம், ஒரு மணி நேரம் ஆகும். குழந்தைக்கு என்ன தெரியும், அதான் கற்றுது. எல்லாம் கணக்கு தான், எல்லாம் ட்ராமா தானே, சிவனுடைய ட்ராமா தானே. அது மாதிரி இப்போவும் இருக்காங்க இந்த அக்னிஸ்தம்பம். இதில் வந்து நவகண்ட யோகம்னு இருக்குது, உடம்பை 9 பாகமாக பிரித்து அங்கங்கே போட்டுட்டு தியானம் அது. பட் யாராவது பார்த்தாங்கன்னா தொலைஞ்சாங்க. தெரியும், இருக்கிறதுல யாரையும் பார்க்காம யார்கிட்டையும் காட்டாமல் மறைஞ்சிக்குவாங்க, போய் எங்கேயாவது ஒரு மறைவிடமாக, யாரும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஏதாவது டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா ஒன்றா கூடுறது சிரமமாக. ஏன்னா இவங்க பிரிச்சுருக்காங்க, உடம்பை பிரிச்சுருக்காங்க, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுல, புதிர் போட்டு மாதிரி என்னவும் இருக்கிறதுக்குள்ள. அதே மாதிரி சுற்றி நெருப்பு, கீழே நெருப்பு, மேலே ஊஞ்சல் போட்டு உட்காடுறது, இது வள்ளலார் அடிக்கடி பண்ணுவாராம். உடம்புனுடைய வெப்பத்தை ஏற்றுவாராம், எவ்வளோ 4000 டிகிரி 5000 டிகிரி ஏற்றுவாராங்க உடம்புக்கு. என்ன ஆகுறது, 100 டிகிரியிலே எரிஞ்சிடுவோன்னு சொல்கிறோம்ல, கொதிநிலை, வாட்டர் கொதிநிலை 100 டிகிரின்னு, 4000 டிகிரி ஏற்றுவாராம், ஒன்றும் ஆகாதான். இப்போ கூட இன்னும் சில பேர் இருக்கானே, பல்புலாம் உடம்புல வைக்கிறான் எரியுது, என்ன பண்ணுற, ஒயரை வச்சே எரியுது. அவன் என்ன தான் பண்ணிட்டுமே, ஏதோ பண்ணியிருக்கான், தியானம் பண்ணியிருக்கான், ஏதோ பண்ணியிருக்கான், அந்த பவர் கொண்டு வந்துட்டானே, யூஸ் ஆகுது யூஸ் ஆகலை. பட் இதெல்லாம் நடக்குது, ஆச்சரியமாக இருக்க. 240 வாட்ட வாயில் வைக்கிறான், பல்பு எரியுது, நாக்கில் வைக்கிறான், என்னத்தை சொல்கிறது.
அது மாதிரி இதெல்லாம் என்னென்னா அது ஒரு பிறப்பு அது இது அது ஏதோ ஒரு இது வச்சுங்களேன். இங்கே என்னென்னா சொல்லி வச்சு செய்யக்கூடிய விஷயம் மந்திரங்களால் இந்த மந்திரத்தை இந்த அன்றைக்கி சொன்னல மந்திர சித்தி சரவண பவங்கிற அக்ஷரத்தை ச 100,000 ர 100,000 வ 100,000 ந 100,000 வ 100,000 வ 100,000 நீங்கள் ஜபிச்சாலோ விளக்கேற்றி வச்சு ஜபிக்கணும். எப்போ நீங்கள் ஜபம் பண்ணாலும் விளக்கேற்றி வச்சு பண்ணணும். இல்லை உட்காந்து எழுதினாலும் ஓம் சாம் சம் சரவண பவாயன்னு எழுதினாலும் 600,000 நீங்கள் வார்த்தையை நீங்கள் மந்திரத்தை ஜபிச்சு எழுதும்போது சுவாமி நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்தே ஆகணும். இதுதான் மந்திர சித்தின்னு பேர். ஆனால் தீட்சை வாங்கி செய்யணும், குரு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் செய்யணும். சும்மா செஞ்சாலாம் நடக்காது, அது ஒரு கதை இருக்குது. அதுக்கு தான் தீட்சா தீட்சைன்னு ஒரு பாயிண்ட் செக்கை வச்சுருக்காங்க கடவுள் இவங்கக்கிட்ட கொடுத்துட்டான். அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மிஸ்யூஸ் பண்ணுறவங்களை பற்றி நான் பேசலை, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டான். சத்குருவாக இருந்தால் பண்ண மாட்டாங்க, அவசியத்துக்கு தான் பண்ணுவாங்களே தவிர ஆடம்பரத்துக்கு பண்ண மாட்டாங்க. இந்த சித்திகள்லாம் கூட இப்போ பெரியவாவே நிறைய சித்தி பண்ணியிருக்காரு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்கள். ஒரு ஏழை பிராமணன் தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், மாங்கல்யம் பெரியவாட்டை போனால் கொடுப்பாருன்னு போய் கேளுன்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா வந்து கேட்குது, எனக்கு மாங்கல்யம் வேணும், நீங்கள் வாங்கி கொடுங்க உங்கள் கையாலன்னு. அப்படியா, சரி நீ யார் என்ன எங்கேருந்து வரையெல்லாம் கேட்டுட்டு சரி போய் காமாட்சி பார்த்துட்டு வப்போ அப்படி சொல்கிறாரு. காமாட்சியை போய் பார்க்க சொன்னால் தோணும் அது மாதிரி. இப்போ நம்மளை பார்க்க வரவங்கள மேலே சுவாமியை முருகனை பார்த்துட்டுவான்னு சொல்கிறோம்ல, எதுக்கு தெரியுமா அடியானு ஏன் சொல்கிறேன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று, அவனுக்கு வந்த வேலை முதல்ல நடக்கணும், சுவாமியை பார்க்க வந்திருக்கான், அதை முதல்ல பார்க்கணும், இடையில டைவெர்ட் ஆகக்கூடாது, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அங்கே மேலே போயிட்டு வந்தால் தான் நான் இங்கே பேசுகிறது புரியும் அவனுக்கு. வர சூக்ஷ்மம் இருக்குது. அவர் சுவாமிக்கு என்ன செய்ய வேண்டியது போகிறது வரது எல்லாம் நான் அவன்கிட்ட பேச போகிறேன். இப்போ இப்போ பேசுனா அவன் பல சிந்தனைகளில் இருப்பான், போய் சுவாமியை பார்த்துட்டு இருந்தால் சுவாமி அங்கே பேசி தான் அனுப்புவார். இங்கே என்ன நான் கேட்கணும்னு நினைக்கிறேனோ அதை அங்கே சொல்லி தான் அனுப்புவார். இவன் வந்து என்கிட்ட கேட்பான், செக் புக்கு எடுத்து வந்துருப்பான், செக் லீப்பை எடுத்து வந்துருப்பான், ஏதோ சொல்லுவான், எனர்ஜி எவ்வளோ வேணும், என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்பான். நீ முதல்ல சுவாமியை கும்பிடு, அவர்கிட்ட கேட்டுட்டு வாங்குவேன். அங்கே அவன் என்ன சுவாமி சொன்னாரோ அது இங்கே கீழே அடியேன்னு சொல்லுவேன். தெரியாது எனக்கு, அவன் சொல்லுவான் அப்புறமா, அது அதான் அவரை சொன்னார் மனசில் இதான் பட்டுச்சும்மா. டிட்டவாக இருக்கும், 100%. 1000 உதாரணம் நடந்திருக்கு. அது மாதிரி இவன் வந்து இவனி போய் காமாட்சி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. காமாட்சியை பார்த்துட்டு வரணும், சரி அதுக்குள்ளே ரெடி பண்ண போகிறாரா என்னன்னு தெரியல, சரின்னு சொல் பெரியவா சொல்லியிருக்காருன்னா போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி பார்த்துட்டு இந்த பிரகாரத்தில் வரும்போது ஒரு மாங்கல்யம் கீழே கடந்திருக்கு. பெரியவா மேஜிக் பண்ணிட்டாரு, நமக்கு இங்கே வச்சு கொடுக்குறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா எடுத்துகிட்டு வந்து வந்துருச்சு. ஆக்சுவலாக அது மாதிரிலாம் கோயிலுக்குள்ளேருந்து இதெல்லாம் கடந்தால் உண்டியலில் தான் போடணும், தப்பாக எடுத்துன்னு வந்துடாதீங்க வீட்டுக்கு. ஆ கடந்துச்சு பரவாயில்ல, ரொம்ப சௌகரியமாக போச்சு, செல்லை நீங்கள் வீட்டில் எடுத்துன்னு வரீங்களா, அது மாதிரி எடுத்துன்னு வந்துடாதீங்க, செல்லெலாம் போனால் விட்டுருவார். இந்த மாதிரி பொருள் பணம்லாம் கடைஞ்சால் எடுத்து உண்டியலில் போட்டுடணும், எடுத்து பாக்கெட்டில் போடக்கூடாது, சரியா அப்படின்னு நினச்சிட்டு இது எடுத்துகிட்டு வந்துருச்சு. எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி பெரியவா இது மாதிரி கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுது. அப்படியா, இந்த இங்கே இந்த 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 இதில் இந்த பலாக்கட்டை மேலே வைச்சு அதை அப்படின்னு வச்சா இப்போ மாங்கல்யம் இருக்குது சரி அப்படின்ட்டு உட்காரும்போது ஒருத்தர் ஒரு பெரிய ஆள் ஒரு பணக்காரர் தன்னுடைய பொண்ணுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் ஜோதிடர் சொல்லியிருக்காங்க ரெண்டு மாங்கல்யம் பண்ணிவிடுங்க, பண்ணி ஒன்று வந்து யாருக்காவது தானம் பண்ணுங்கள், ஒன்று வந்து நீங்கள் உங்கள் இதுக்கு பண்ணுங்கள், அந்த தோஷம் மாங்கல்ய தோஷம் போயிடணும் ஏதோ ஐடியா கொடுத்துருக்காம போல இருக்கு. அவர் அந்த நேரம் இங்கே வரார், அவர் அங்கே வந்து வரார். இந்த மாங்கல்யம் இங்கே இருக்கு. இவர் வந்தோடனே இந்த அம்மாக்கிட்ட இது மாதிரி உங்களுக்கு ஒரு காணிக்கையாக ஒன்று கொடுக்க இது மாதிரி சொல்லியிருக்காங்க ஜாதகத்தில் இது இருக்குன்னு சொல்லி, பெரியவாட்ட கொடுத்தா கடவுள்கிட்ட கொடுக்குற மாதிரின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கொடுக்க காணிக்கையானு. சரிப்பா அதை நீஞ்ச வையண்ணா. இந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துச்சுல, இந்த அம்மாவுடைய கதையெல்லாம் சொல்லி இவங்க பொண்ணுக்கு இது மாதிரி இருக்குது, இங்கே வந்த நோக்கமும் சரியாக இருக்கும், அந்த அம்மாவும் கேட்குது உங்களுக்கு மாங்கல்யம் வேணும் கொடுக்கணுன்றீங்க, உங்கள் கையாலேயே கொடுங்கன்னு இது பண்ண. ஹலோ, ஒரு பெரிய பியூட்டி இருக்குங்க, நம்ம எப்படி இங்கே வந்ததெல்லாம் உடனே பிரித்து கொடுக்குறோம், அதே மாதிரி அவருக்கு என்ன வந்தாலும் சரிங்க, அன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லாரையும் பிரித்து கொடுத்துட்றாரு. முத்து மாலை வந்தாலும் பிரித்து கொடுத்துட்றாரு, ருத்ராட்ச மாலை வந்தாலும் பிரித்து கொடுத்துட்றாரு, ருத்ராட்சத்தை வெள்ளியில் கட்டிட்டு வந்தாலும் பிரித்து கொடுத்துட்றாரு, தங்கத்தில் கட்டிட்டு வந்தாலும் யாருக்கு தனக்கு பிடிக்குதோ அன்றைக்கி நைட்டுக்குள்ளே கொடுத்துட்றாரு. கையில் ஒன்று வச்சுக்கிறது இல்லை, எந்த பொருளும் கையில் வச்சுக்கிறது இல்லை.
சரி வையை உள்ளே கொண்டு போய் அப்புறம் பார்க்கலாங்கன்னு சொல்கிறதே கிடையாது, அந்த செகண்டே பிரிச்சிடுறார். இதுதான் ஞானிகள் வந்த வேலை. என்னத்தை இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அந்த இதில் அதெல்லாம் அதெல்லாம் மனசை தொடுது. அவர் செய்கிற வேலைகள்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப தொடுது, உள்ளே உருகுது. ஆமாம், இங்கே என்னதுன்னா இந்த இதை ஒரு கையால் கொடுத்தாச்சா, இவர் கொடுக்கணும்னு நினச்சி வந்தவருக்கு சந்தோஷம், இதுக்கு மாங்கல்யம் வேணும்னு நினச்சி வந்தது சந்தோஷம், ரெண்டு பேரும் ஏந்துக்கிறாங்க, ஒரு அம்மா வருது, பெரியவா மாங்கல்யம் என்னது சன்னதியில் இது மாதிரி மிஸ் ஆகிடுச்சு, நம்ம ரொம்ப வருத்தமாக இருக்கேன், இதுக்கு பரிகாரம் சொல்லுங்கன்னு வருது, இது இதுவாக பாருங்கிறார். இதுதான் அப்படிங்கிறது, இதெல்லாம் ஒரு சித்து. அதாவது யார் என்ன தேடுறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுக்குது, அது ஒரு சித்தி தான். அது நம்ம நினச்சா நடக்கும், நல்ல எண்ணத்தோடு எது நினச்சாலும் நடக்குங்க. அப்படி மூணு பேருக்கும் பலன் கொடுக்குறாரு ஒரே நேரத்தில். இது என்ன, இது என்ன அரேஞ்ச் பண்ணிட்டா, இல்லை ட்ராமாவா, இல்லை சினிமாவா, கதை வசனமா, இல்லை இது நடக்கும், நடந்திருக்கு நம்ம நம்ம சாமானிய மனிதன் நம்ம வாழ்க்கையிலே இவ்வளோ நடக்கும்போது அவர் என்ன சொல்கிறது, அவதார புருஷர் பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன், நம்ம தான் பார்க்கறதுக்கு கொடுப்பேன்னு எல்லாமே விட்டுட்டோம், ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தடுத்து விட்டானுங்க. பரவாயில்ல, இனிமேல் ஞானிகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் போங்க, சந்திங்க, இதெல்லாம் பார்க்காதீங்க. அதனால் அக்னி ஸ்தம்பங்கிற இந்த விஷயத்தில் அக்னிஸ்தம்பம் என்ற மந்திரம் தேகத்தை எரிக்காது, நெருப்பு நெருப்பை எரிக்காது, ஞானாக்னியால் ஏற்கனவே புலன் பொறி இன்பங்களை எரித்து விடுவதால் தன்முனைப்பு நீங்கி நீங்கிய நிலையில் வாழும் ஒருவனுக்கு போகங்கள் எரிக்கவோ துன்பம் தரவோ இயலாது. இந்த திருவருள் பரயோகம் சொன்னார்ல, அதோடைய கண்டினியூஷன் இது. பரயோகம்னா அம்பாள் வந்து அம்பாளை பூஜை பண்ணால் அம்பாள் வந்து இந்த காமக்ரோதாதிகள்ங்கிற நெருப்புக்கு அவள் நீராக இருந்து அணைச்சிடுறான். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். இந்த அகங்காரங்கள் நீக்குனா அருள் நிலை, அருள் தான் அம்பாள். இவன் காமாக்னி கோபாக்னிலாம் இருக்குல்ல, அவன் வந்து சக்தி பூஜை பண்ணானா அந்த எண்ணங்களை எல்லாம் அணைச்சி ஈர நெருப்பால் அணைக்கிறான். அதான் பாயிண்ட்டு. ஈர நெருப்புங்கிற வார்த்தை இருக்குது, வள்ளலார் யூஸ் பண்ணுறாரு. அருள் நெறியில் அம்பாள் வந்து இந்த அக்னி எல்லாத்தையும் குளிர்ச்சியால் அணைச்சிடுறா. அதனால் அவன் அந்த டார்ச்சர்லேருந்து, அவன் டார்ச்சர் தான் அவனுக்கு, வேறு என்ன, அவன் மேலே எந்த தவறும் இல்லை. அந்த இதெல்லாம் பாவம், அது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த காமக்ரோதாதிகள் பத்தும் பாவம், பாவ எண்ணங்களை நம்ம கூடவே இருந்து நம்மளை காலி பண்ணுறதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம கூடவே இருக்குது. காமாக்னி கோபாக்னி யார்கிட்ட அடங்கும், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். தன்னுடைய தாயை பார்த்தா எல்லாம் சப்த நாளையும் உடங்கும் அன்புனால். அதே தான் அருள் இல்லையா. காமமும் கோபமும் அடங்குற இடம் வந்து அம்பாள் தான், ஈர நெருப்பு. புரியுதா? அதை தான் இங்கே சொல்ல, அதுதான் பரயோகம். அதனால் அந்த டார்ச்சர்லேருந்து அவன் விட்டுட்டான்னா கம்ப்ளீட்டாக எல்லா மைனஸும் போச்சு, எல்லா மைனஸும் போச்சு. இனிமேல் வேறு என்ன இருக்குது? அறிவால் தான் பயம் நீக்கிறோம். இந்த பத்து குப்பைகளும் அறிவால் நீக்கிறோம். அதில் ஒன்று தான் போக மாட்டேன்னு இருக்கிறது காமம். அதையும் அருள் நிலையில் அது அணைச்சிடுது, அந்த நெருப்பு அணைச்சிடுது. அணையாத நெருப்பு அங்கே அணைக்கப்படுது, சக்தி தளத்தில் அணைக்கப்படுது. அதுதான் பரயோகம். அதுக்கு தான் அந்த இடத்துல அம்பாள் நிற்கிற. எவ்வளோ விசேஷம் இருக்குது பாருங்கள். இப்போ அதுதான் என்னன்னா, தன்முனைப்பு நீங்கிய நிலையில் வாழும் ஒருவனுக்கு போகங்கள் எரிக்கவோ துன்பம் தரவோ இயலாது. இந்த சூக்ஷ்ம உடம்பே இல்லை, அது எது சூக்ஷ்ம உடம்பு தான் இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது. அந்த உடம்பை எரிச்சாச்சு அறிவால், திருவருளே அக்னிஸ்தம்பமாக இருக்கிறது என்பதை அறிக. அருளே குளிர்ந்த ஈர நெருப்பு, அதுவே காமாக்னி கோபாக்னி அனைத்தையும் நன்றாக அணைத்து விடுகிறது, அதுவே அருள். அம்பாலே போகத்தை போக்கும், தாகத்தை தீர்க்கும், காமப்பசியை நீக்கும் அருமருந்து. புரியுதா? சூக்ஷ்மம் எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையும் கடந்துடலாம், காமத்தை கடக்க முடியாது. சக்தி பூஜை ஒண்டி தான் காமத்தை கடக்கிறதுக்கான வழி. காமப்பசியை நீக்கும் அருமருந்து அமிர்தம் அருள் என்பதை அறிக. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு ரூக